நம்பர் 15 ஃபிஃப்த் கிராஸ் ஸ்ட்ரீட்டு லேக் ஏரியா நுங்கம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சென்னை 37 தானே நாலா? ஆ, இது யார் ப்ரொடியூசருக்காக தான் சொன்னேன் இந்த அட்ரஸ். அவர் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும். அவங்க வீட்டில் யாராவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கவர்ச்சி ஜனங்களுக்கு கொடுக்கணும், அதுக்காக நிறைய படங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சொன்னார். ஸோ நம்ம அதே ஜாதிங்கிறதுனால ஏதாவது வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கலாம். முருங்கா மாற, பசுமாடு கத்தர மாற, அந்த மாதிரி ஃப்யூச்சருக்கு நிறையா டிப்ஸ் கொடுத்தோம்னா அவர் எடுக்கிற படத்துக்கெல்லாம் ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக ஓப்பனாக பேசினார். கவிதா தொகுப்பாளினி அவங்க சொன்னாங்க, ஃபோன்லேயே என்கிட்ட பேசும்போதே அவரே பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. யாருக்குரிய அதையும் பண்ணிட்டார் அவர் ஆரம்பித்தோடனே. ரொம்ப அதை பாமகக்காரர் வந்து ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி அதை பற்றி சொல்லிட்டு போனார். ஸோ பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கஷ்டமாக இருக்குது, என்னடா பண்ணுறது. நான் வாத்தியார்களை பார்த்தா பாவப்படுவேன். என்னென்னா வாத்தியார்கள் வந்து பசங்க மாறி மாறி வந்துக்கிட்டு இருப்பானுங்க ஒவ்வொரு வருஷமும். ஒவ்வொருத்தங்கிட்டையும் வந்து அசோகர் சாலையின் இருபுறங்களிலும் மரங்களை நட்டார், மரங்களை நட்டார் இவதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவன் போயிட்டே இருப்பான், அவங்க வாழ்க்கை பூரா நட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பொறுப்புசாலிகளாக்கணும். இது நிறையா விழா நடக்குது, நிறையா வர்றாங்க, இதை பேசுகிறாங்க, அதை பேசுகிறாங்க அப்படின்னாலும் இருந்தாலும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பத்திரிக்கையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி விழாவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். விழா நாயகர்கள் மூணு பேர், அமர், ஆசிப், அதுக்கப்புறம் கு கார்த்தி, அவங்க மூணு பேர்த்துக்கு என்னுடைய ஸ்பெஷல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து அவங்க அம்மா அவங்கள கூப்பிட்டு, அம்மா அப்பாவை கூப்பிட்டு இது பண்ணாங்க, ஆனர் பண்ணாங்க. ஜாகுவார் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக பண்ணிடுவார். எவ்வளோக்கு எவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறாரோ, எவ்வளோக்கு எவ்வளோ தமிழ் கிமிழ் நல்லா இது பண்ணுறாரோ, ஆனால் இந்த மாதிரி யார் ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் ஹீரோ அவங்க அப்பா அம்மா இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு அவங்களும் ஹானர் பண்ணி அவங்களுக்கு அந்த அம்மா ரொம்ப நேரமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரொம்ப நேரம் ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது பிடிக்கும்போதெல்லாம். அதனால் அவங்க அவ்வளோ ஏதாவது அவர் சொன்னார், இந்த மாதிரி பெற்றவங்க அதை பார்க்குறதுங்கிறது பெரிய சமாச்சாரம், பெற்றோர்களை வந்து அவங்கள வச்சு அவங்கள ஹானர் பண்ணுறதுங்கிறது அதுக்கு ஒரு கொடுப்பினை வேணும், எல்லாத்துக்கும் அது வந்து அமைஞ்சிடாது. ஸோ ரொம்ப சந்தோஷமானது. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஃபெரோரா அவர்கள் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார் ப்ரொடியூசர், என்னென்னா நான் வேலை பார்க்குறதுங்கிறதல்ல, ஏதோ வேலை பார்த்தோம் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி போகாமல் அந்த ப்ரொடியூசர் எந்தளவுக்கு வந்து கோஆப்ரேட்டிவாக இருந்தார், டைரக்டர் எந்தளவுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் மேடையில் சொல்கிறதுக்கு முன்னாலே எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால் அவங்களுக்கு என்னுடைய அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் முதல்ல ஓப்பனிங்கில் வந்து பாட்டு போட்டாங்க, ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு போட்டாங்க. அதில் ஒரு பாட்டில் வந்து இந்த சஞ்சனாவும் மோனேஷும் வந்து இந்த லாஸ்ட் ஷாட்டு ரெண்டு பேர் பெட்டில் உட்காந்துருக்காங்க, கடைசியில் பெட்டில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போத்திக்குவாங்க. அதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் லேக்காக விட்டாங்க. இந்த மாஸ்டர் ஏன் விட்டாங்க லேக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தானா ஏதாவது அவங்கள பண்ண சொல்லணும்ல? அவங்களும் ஒன்றும் சொல்லலை, அது ரெண்டும் ஒன்றுமே பண்ணாமே அப்படியே மியூசிக் போயிட்டே இருக்குது, மியூசிக் போயிட்டே இருக்குது. என்ன மியூசிக் போயிட்டே ஒன்றுமே காணோம், ஒன்றுமே காணாம. ஏன்னா ரெண்டு பேருமே சங்கோச்சப்பட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே நீ எதா பண்ணு நான் எதா பண்ணுங்கிற மாதிரியே உட்காந்துருந்தாங்களோ இல்லையா. ரெண்டு பேரும் ஒரு 25 அடி ஒன்றுமே இல்லை, 30 அடிக்கு பெசாமையே உட்காந்துருந்தாங்க. என்ன இதில் என்னம்மா கஷ்டம் இருக்கு, என்ன வம்பாக இருக்கு. இல்லை இல்லை அதுலேயே தெரியுது என்னென்னா அவங்களுக்குள்ள இன்னும் கரெக்டாக கெமிஸ்ட்ரி இல்லை. அப்படியா? யாராவது சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா? ஸோ என்னென்னா சில நேரங்கள் நடிக்கும்போது சில நேரங்கள் அது அது ஒரு பெரிய ப்ராப்ளம், சொன்னால் நம்புறது கூட கஷ்டமாக இருக்கும். சரிதாவை நானும் அந்த அளவுக்கு நடித்தோம் மௌனகீதங்களில். ஆனால் கடைசி வரைக்கும் சரிதாவை வந்து நான் வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருந்தேன். சரிதாக ஒரே சங்கோச்சம், என்ன சார் நீங்கள் ப்ளீஸ் என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு.
இல்லைங்க எனக்கு வரமாட்டேங்குது அப்படிமா, நீங்கள் இப்படி வர்றீங்க இப்படி நிற்கிறீங்க இப்படி சொல்கிறீங்கன்னு டைலாக்லாம் சொல்லி கொடுப்பேன். நடிக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாகலாம் நடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் வாங்கங்கிற தொகுத்து வேறு வார்த்தையே வரல. என்ன காரணம்னா அவங்க என்னை விட பெரியவங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா தப்பு தாளங்கள் படத்தில் முதல்ல நடிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து வைஃபாக நடித்து அந்த மாதிரிலாம் இருந்ததுனால, என்னை விட பாலச்சந்திரன் சார் படத்துல எல்லாம் நடித்ததுனால எல்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் மைண்டில் விழுந்துருச்சு. அதனால் அந்த வாங்கங்கிற தொகுத்து வரமாட்டேங்குது. அது என்ன, நமக்கு இன்னொன்று, நம்ம கூட படிச்சு கூட பழகிற பையனாக இருப்பான், அவங்ககிட்ட நம்ம ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், வாடா போடான்னு எப்படி வேணால் பேசிட்டு இருப்போம். திடீர்னு அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி போச்சுன்னா அவன் ஒய்ஃப்கிட்ட வந்து, வாங்க எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்க, நம்ம இவன் சொல்லுவான், டே என்னடா போய் வாங்க போங்கன்னு பேசிட்டு, சாதாரண பேர் சொல்லி சொல்கிறானே, பேர் இவனை கூப்பிட்ற மாதிரி அங்கே வராது வாய், என்னென்னா அது பண்பாடு இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு யாரோ யாரோ ஒருத்தர் வீட்டு பொண்ணு, ஸோ அதை போய் டக்குன்னு நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்ப சங்கோச்சமாக இருக்கும். அந்த மாதிரி நமக்குன்னு இருக்கக்கூடியது சில இடர்பாடுகள், ஆனால் அது மரியாதைக்குரிய இடர்பாடுகள். இந்த ரெண்டு பேர் பாட்டில் அந்த மொழி முடிச்சப்போ அதுதான் நினச்சிக்கிட்டேன் நான். அப்புறம் சஞ்சனாவுக்கு அந்த வைஃபுங்கிறது இன்னும் அந்த ஃபீலிங்லேயே இருந்துட்டுருக்காங்க. அந்த பா விஜய் படத்தில் நடித்தாங்க, அப்புறம் சொல்லும்போது வேற சொல்லிட்டாங்க, சார் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாருன்னு. அப்படியெல்லாம் மொட்டையாக சொல்லக்கூடாதுமா, சார் நடிக்கும்போது இப்படி இருக்கணும் பேதர்ஸில், இது மாதிரி இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், கொஞ்சம் தெளிவாக சில விஷயங்களை சொல்லணும். அல்ல, அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து சார் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்த அப்படின்னா, இந்த நிறைய அப்படிங்கிறத ஏகப்பட்டது வந்துடுமில்ல. அதனால் நான் உன்னை பார்க்குறதே எப்போ தீபாவளி தீபாவளி பார்த்துட்ருக்குறேன், நீ சொல்கிறது வச்சு ஓ அப்பப்போ இவங்க பார்த்துக்குவாங்க உங்களுக்கு அப்படின்னா. அப்புறம் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவருக்கு ஒய்ஃபாக நடிக்கிறாங்க, பாக்யராஜ் சார் ஒய்ஃபா அப்படின்னு தெரியாமல் அதே மென்டலாக அது ஒரு ஃபீலிங். அப்புறம் எனக்கு படம் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஃபீலிங், அந்த ரெண்டு பேரும் என்னென்ன, இவர் ஜோடி வந்து பவர் ஸ்டாருக்கு ஜோடி அப்படிங்கிறாங்க, ஆனால் டூயிட்டு மோனேஷ் கூட பாடிட்டு இருக்காங்க, அது எப்படி எனக்கு புரியல, அது ஏதோ வேறு மாதிரி ஒரு சமாச்சாரம் இருக்கிற மாதிரியே திருலிங்கா. இது இதே திருலிங்கா தான் இருக்குது, ஏன்னா அவருடைய வைஃப் இவங்க டூயிட் பாடுறாங்கன்னா அதை விட திருலிங்க வேற என்ன இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும், அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நல்லா க்ளோஸாக இருக்கணும், அது அந்த அளவுக்கு இல்லை. அவர் என்னமோ கதை சொல்லிச்சு, என்ன கதைப்படி எப்படி வருது என்ன, அது ஏதோ ஒரு ரிவெஞ்சுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி, ஸோ அதுக்கு ஒரு லாஜிக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ அது தள்ளி நடுவில் வந்து தமிழகத்தை வந்து உட்காந்துட்டார், அதனால் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியல, என்னால் பேசுறது வேற கரெக்டாக புரியல. அதே மாதிரி தமிழமுதன் அவர் அப்படி தான், அவர் வந்து அவர் என்ன பேசுனது தெரியல, ஆனால் அவரை பற்றி டக்குன்னு எல்லோரும் வந்து ஏதோ ஒருத்தர் நல்லது செஞ்சான்னு சொன்னோம்னா அது எப்படி இருந்தாலும் அது எல்லா பக்கம் போய் சேரும்னு சொல்லுவேன். அவர் ஒரு சங்கம், பாடராசிரி சங்கம் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் வாங்கி கொடுக்குறத எவ்வளோ சின்சியராக செய்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜாக்கு வர்த்தங்கம் மற்றவங்கெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சங்கம்னு வச்சிட்டோம்னா அந்த சங்கத்தில் வந்து அந்த முறையாக செயல்படுறதுங்கிறது இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி அவர் பேசும்போது புரொடியூசருக்கு வர்றான், புரொடியூசர் தான் வந்து நல்ல அரசியல்வாதி மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக பேசினார். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை அவர் ரெண்டு தடவை ஏற்கனவே அரசியல்வாதியாக நின்றுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்நாடு சார்பாக இனிய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களுடைய வருகை மேலும் 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 இங்கே வந்து இங்கே, ஏன்னா எத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுத்துருப்பீங்க இந்த படத்தில், ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கறதுக்கு நல்ல கவர்ச்சி படங்களாகவே எடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அதுதான் காசு போட்டது வரும் ரிட்டர்னு, அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தப்பே வந்துட போகிறது கிடையாது, எல்லாம் டாக்டர் மயமாக இருக்காங்க, வைஃப் டாக்டரு பொண்ணு டாக்டர் அப்படின்னு சொல்லி மூணு பேர் டாக்டருங்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் ஊசி போட்டு சம்பாதிச்சிடலாம், அதனால் பிரச்சனையே ஒன்றும் கிடையாது. அதனால் டாக்டர் நடித்து வேறு இருக்காரு அப்படின்னா எப்படி, எப்போ இருந்தால் அவருக்கு நடிக்கிறதுக்கு ஆசை என்ன, வந்து போஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் எங்ககிட்டே நான் பேசும்போது அதையே கவனிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்க அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து வந்து எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு வந்து இங்கே படம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா கர்நாடகா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட்டு ரொம்ப மனசில் எனக்கு ரொம்ப இன்னும் பதிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டு. ஒரு ஒரு ராஜகுமாரி ஷூட்டிங்க்காக நான் அங்கே போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் மைசூரில். அப்போது லீவ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஒரு 4-5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு லீவுங்கிறதுனால குழந்தைகள் அதிகமாக பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லைங்கிறதுனால அந்த அவங்களுக்கு லீவ் விட்டோடனே பூர்ணிமா வந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி கூப்பிட்டு வர சொல்லி சொன்னேன். பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினாங்க, இறங்கும் போது அங்கே கலவரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காரில் அவங்க புறப்பட்டு மைசூருக்கு வர முடியல.
அவ்வளவு கலாட்டாக்கள் நடந்தது. அதுக்கப்புறம் என் டிரைவர் வழியில் பார்த்தோன்னே, அதில் வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னுமே, இதே மெட்ராஸ் வண்டிடா அப்படின்னு சொன்னி, எக்ஸ்ட்ராவாக கல்லெல்லாம் விட ஆரம்பிச்சு, இவன் எப்படியோ அப்படி ஓட்டி இப்படி ஓட்டி என்னென்னமோ பண்ணி அந்த சிட்டி விட்டு தான்னா, ஆனால் ரோடு பூரா டயர் அது இது போட்டதுனால எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கேயோ ரைட் அப்படியே கட் பண்ணி பக்கத்தில் ஒரு 15-20 கிலோமீட்டர் தானோடனே ஒரு வில்லேஜு, அந்த வில்லேஜுக்குள்ளே விட்டுட்டான். விட்டு குழந்தைய பூர்ணிமா, ரெண்டு குழந்தைகளும் பூர்ணிமா மட்டும் இருக்காங்க. என் டிரைவர் எப்படியோ கொண்டு போய் ஒரு வில்லேஜுக்கு கொண்டு போய் நிறுத்தினான். நிறுத்தும்போது அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. எல்லாருமே கலவரங்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சுட்டுருக்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எங்கே வேணாலும் என்ன கலாட்டாக வேணாலும் நடக்கிறான். திடீர்னு ஒரு கார் வந்து நின்றுனே, அப்புறம் அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மெல்ல பார்த்துட்டு, யார் என்ன அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த மாதிரி கலவரம் ஆகிப்போச்சு. பெங்களூர்லேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு எப்படின்னு தெரியல, அதனால் இப்படி வண்டி இந்த ரூட்டில் விட்டேன். இப்போ இதுக்கு மேலே எப்படி போகிறது என்னென்னு ஒன்றும் தெரியலன்னா, எங்கேயும் போக வேண்டாம், தமிழ்நாட்டு ஆளாக இருக்கீங்க, எங்கே போய் இது குழந்தைகளெல்லாம் வச்சு ரொம்ப இடைஞ்சலாகி போவோம், நீங்கள் முதல்ல வண்டி ஏன் இடம் நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன் அங்கே ஒன்று நிறுத்துங்க அப்படின்னாங்க. அது வரைக்கும் அவருக்கு யாருன்னே தெரியாது, யாரோ ஒரு தமிழ்நாட்டு ஆள், ஒரு பொம்பளை இருக்குது, உள்ளே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, டிரைவர் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே கேட்டெல்லாம் திறந்து விட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது சேஃப் கிடையாது, நாளைக்கு நீங்கள் போய்க்கலாம், என் வீட்டில் எங்கள் வீட்டில் பொம்பளைகள்லாம் இருக்காங்க, குழந்தைகள்லாம் இருக்காங்க, இறங்க சொல்லுங்க அவங்கள அப்படின்னு. அப்புறம் யாருன்னு கேட்கும்போது, அப்போ தான் பாக்யராஜ் ஒய்ஃபு அப்படிங்கிறதும் என் குழந்தைங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால் தமிழ்நாட்டுக்காரன் யாரோ ஒருத்தர் பாவம் மாட்டிட்டாங்க அப்படின்னு தான் ஹெல்ப் பண்ணாங்களே ஒழிய, பாக்யராஜ் குழந்தை பொண்டாட்டிங்கிறதுக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ. ஸோ அந்த மனசு, அந்த ராசையா அப்படிங்கிற ஆள் கர்நாடகாக்காரர், அவருக்கு வந்து அந்த மனசு அவ்வளோ நல்ல மனசு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அவங்களெல்லாம் இது பண்ண சொல்லி, அப்புறம் நைட் அங்கேயே படிக்க சொல்லிட்டு எனக்கு அங்கே டென்ஷன், நானும் புறப்பட்டு வர முடியல, ஃபோனில் மட்டும் பேசிகிட்ருக்குறோம். அப்புறம் பூர்ணிமா வந்து சொல்லிச்சு, இல்லை இங்கே நான் இங்கே இருக்கிறோம், இப்படி ஒருத்தர் வீட்டில் தங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அம்ரீஷ் அவங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்படி இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அவர் ஆள் அனுப்பிச்சு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நைட்டு பூரா இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து போலீஸ் வேனோட வந்து அவங்கள கூப்பிட்டு போலீஸ் வேனோடையே காரில் வச்சு மைசூருக்கு அனுப்பிச்சாங்க. என்னென்னா கலவரங்கள் அப்படின்னு நடக்கும்போது அந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது, ஆனால் மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் எங்கேயாவது இருந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா எப்பேற்பட்ட கலவரத்துலேயும் நல்லது கிடைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு கர்நாடகா அது இது அப்படின்னு சொல்லி பேசினா கூட, அன்னைக்கு ஒரு கர்நாடக ராசையாங்கிற ஆள் வந்து யாரோ ஒரு தமிழ்நாட்டு பொம்பளையும் ரெண்டு குழந்தைகளும் இப்படி காரில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் வீட்டுக்குள்ளே வண்டியை கொண்டு விட சொல்லி காம்பவுண்ட் கேட்டெல்லாம் சாத்திட்டு வீட்டில் வந்து உட்கார வச்சு அவ்வளோ தூரம் பாதுகாப்பு கொடுத்தாரு. அதனால் அவர் கர்நாடகா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நல்லது செய்கிறாங்க போது எத்தனை வருஷம் ஆனாலும் அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி நின்றுருக்கும். அதனால தான் தமிழை வந்து பற்றி சொல்லும்போது கூட சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இவ்வளோ நல்ல டாக்டர் கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்து படம் எடுக்கிறதுக்கு, அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து எவ்வளோ தூரம் அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா அவர் படம் எடுக்கிறதுக்கு வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணியிருப்பாங்க. அதனால் முதல் முறையாக நடிக்கிற மோனேஷ், உங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப சந்தோஷத்தோடு ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லாது, சினிமாவில் வந்து அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. நாங்கள் என்ன ஆரம்பத்திலே கற்றுக்கிட்டேன் வந்த ஊரில் ட்ரைனிங் ஆகி, நாங்களும் ஒன்றும் தெரியாமல் தான் வந்தோம். அப்புறம் இதாக சொன்னாங்க பாரு, பாரதி அவங்க டான்ஸ் மாஸ்டர் எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாரு பாரு, பாக்யராஜ் எங்களுக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னு. அன்றைக்கெல்லாம் சம்பளம் வாங்காமையே இருந்தாங்க, இன்றைக்கி நாங்கள் டான்ஸ் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஊர்லேருந்தெல்லாம் கற்றுக்கிட்டெல்லாம் வரல, அது கஷ்டம்தான். நான் ஊரில் எப்போவுமே எல்லாத்தையும் கலண்டா பண்ணுவேன். என்னென்னா சினிமா பார்ப்பேன், சினிமா பார்க்கும்போது உடனே வந்து எல்லோரும் அந்த மரத்துக்கடியில் அப்படி வந்து ஹீரோ ஹீரோயின்டான எட்டி பார்த்துட்டு டுவெட்லாம் பாடுவாங்க, பசங்கிட்ட நான் கிண்டல் பண்ணுவேன், ஏன்னா எந்த ஊரில் இப்படி ரோட்லையெல்லாம் இப்படி இப்படி எட்டி பார்த்து இப்படி எட்டி பார்த்து டுவெட் பாடுறாங்க, இந்த சினிமாவில் மட்டும்தான்டா இப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே கலண்டா பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு நான் ஹீரோ ஆகிட்டேன். எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு வச்சதே சாங்கு தான், வான் மேங்களை யோ வாயராஜன் அப்படின்ட்டு, வான் மேகங்களை இப்படி பாடியன்னார், எனக்கு வரவே இல்லை. ஏன்னா எத்தனை பேர் நான் கிண்டல் அடிச்சுட்டு போய்ப்பேன், நான் வான் மேகங்களை பாடுன்னா வரவே மாட்டேங்குது. வான் மேகம் யோ நல்ல வான் மேகம் நல்லா சொல்லியா அப்படின்னாரு. அந்த மாதிரி கலாட்டா பண்ணி போட்டு கடைசியில் ரொம்ப சங்கோஜமாக இருந்தது. அப்புறம் ஒரு 4 டேக் 5 டேக் 6 டேக் ஆனதுக்கப்புறம் தான் சரி வேறு வழியில் இதுக்குன்னு வந்திருக்கோம், வேறு என்ன பண்ணுறது நடிப்போம் அப்படின்னு சொல்லி நடித்தோம். அதனால் மோனேஷ் ஒன்றும் கவலையப்படாதீங்க, ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும், ரஞ்சனா மாதிரி ஆளுக்கு கரெக்டான சஞ்சனா மாதிரி ஆளுக்கு கிடைச்சாங்கன்னா அவங்களே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக நான் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னாங்க, அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே பாவிஜி படத்தில், ஏன்னா அங்கே தான் பழக்கம் போனாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். டைரக்டர் அவர்கள் சின்ன வயசு பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, வயசுலேயெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க,
நம்ம அவர் சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா எனக்கு அது ஆதரவு கொடுங்க, இந்த ஆதரவு கொடுங்கன்னா ஸ்டஃப் இருக்குது, உண்மையிலேயே நான் செஞ்ச விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் என்றைக்குமே வேணும். நான் கூட பத்திரிகையாளர்கள் எல்லாத்திட்டையும் நல்லா ஃப்ரீயாக பழகுவேன், ஆனால் படம் போட்டதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட கூட போய் படத்தை பற்றி அப்படின்னு பேசவே மாட்டேன். ஏன்னா படம் நல்லா இருக்குன்னா அவங்களே எழுத போகிறாங்க, அவங்க என்ன வஞ்சகமாக பண்ண போகிறாங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கிறது பூரா டக்கு டக்குன்னு எழுத போகிறாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது கரெக்டாக செஞ்சோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆதரவுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்கு டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி புதுசாக வர்றவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி ப்ரொடியூசர் வரும்போது அவங்களுக்கு உண்டான அந்த ஆதரவுகளை வந்து கொடுத்து அவங்களை என்கேஜ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். விழாவுக்கு வந்த எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் போட்டோகிராஃபர்களுக்கும் மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றிகள் நடக்கிறது தெரிவிச்சுக்கிறேன். டிம் டிப் இந்த படம் வந்து இதோட இசையமைப்பாளர் தான் பாராட்டணும். முதல்ல அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். அதை உருவாக்கி கொடுத்த தயாரிப்பாளருக்கு இன்னும் பெரிய கைத்தட்டல் கொடுப்போம். ஏன்னா நம்ம பார்ப்போம், ஏன்னா கை ஒரு மாதிரி இருக்கா விரல் ஒரு மாதிரி கூட கொடுக்க மாட்டோம், ஆனால் அதை அவர் கொடுத்துருக்காரு. அதை அதுக்கு நிகராக அவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பெரிய இசையமைப்பாளர் வருவீங்க கண்டிப்பாக, ஏன்னா உங்கள் பணிவும் உங்கள் பண்பும் நிச்சயமாக மேலே கொண்டு வரும். கார்த்திக் சார் உண்மையிலே வளரும்போதே வளர உடனே இன்னொருத்தர் அப்படின்னு நினைக்கிறவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி. ஏன்னா எம்ஜிஆர் அதுதான் பண்ணுவார். அது பண்ணுறீங்க கார்த்திக், நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆளாக பேசப்படுற ஆளாக நிச்சயமாக இருப்பீங்க, எந்த மாற்று கருத்தும் அதில் இல்லவே இருக்காது. பாக்யராஜ் சார், பாக்யராஜ் சார் சொல்லணுன்னா எல்லாருமே அவரை பற்றி பேசிட்டாங்க. உலகத்திலேயே ஒரு கதை மன்னன் அப்படின்னு சொன்னால் அவர் தான், அவரை தவிர வேறு யாருமே கிடையாது. நான் கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், சார் இந்த நீங்கள் பாக்யாவில் ஒரு இந்த கேள்வி பதிலாம் சொல்கிறீங்களே அது படித்தவனே பெரிய ஆளாகிடுவான் சார்ன்னு உங்கள் ஒருத்தர் வந்து சொன்னார். நான் அதை படித்து தான் பெரிய ஆளானே அப்படின்னாரு. அதுதான் அசால்ட்டு மதுரை, அசால்ட்டு மதுரை அவர் சொன்னார். உண்மையில் அது சாரு தான் கேட்டேன், அப்போ தான் சொன்னார் அஞ்சு புக்கு போட்டேன்னாரு. எனக்கே தெரில, வாங்கணும் சார். ஏன்னா உங்கள் நடிப்பு மட்டும் இல்லை, உங்கள் படம் மட்டுமல்ல, உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கற்றுக்க வேண்டிய விஷயம். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பல்கலைக்கழகம். நீங்கள் அந்த பல்கலைக்கழகம் இங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் அவருக்கு கொடுத்து அசம் பண்ணுவோம். அது மாதிரி டான்ஸ் மாஸ்டர் வந்து அவங்க பாரதி பேசும்போது சொன்னாங்க, சார் வந்தால் நிம்மதி, அவரை தாக்குனாங்களா இல்லை சந்தோஷப்பட்டாங்களான்னு தெரில, சந்தோஷப்பட்டிருக்காங்க, வலிக்கும் உடம்பு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அவங்க உண்மையிலே வந்து ஒரு நம்ம வில்லேஜ்லலாம் ஒரு லவ் இருக்கும், ஒரு சாஃப்டாக இருக்கும். நான் அது டைரக்டர் தான் எடுத்துருப்பார் நினச்சேன், டைரக்டர் தான் நிறையா லவ் பண்ணுவார் இருக்கார், அந்த லவ் அவர் தான் பண்ணியிருப்பார் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, உண்மையிலே பாராட்டு. உண்மையிலே ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. அதாவது வந்து நம்ம ஆடிக்கிட்டலாம் யாரும் எங்கேயும் போய் லவ் பண்ணதே நம்ம பார்க்க மாட்டோம். ஏன் மறைவால் போய் இப்போ லவ் பண்ணலான்னா, அதனால் ஆற்று குளத்தில் அந்த பம்பு செட்டில் ஹீரோ ரெண்டு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது வேட்டை சொல்லியிருக்காரு. அது எப்படி தெரியாமல் எப்படி பண்ண முடியும், அது தனியாக பண்ணுறது தெரியாது, பட் இந்த வந்து கண்டிப்பாக தெரியும். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, யதார்த்தமாக ஒரு இளைஞர் இருந்தீங்க. நான்லாம் திருச்சியில் இருக்கும்போது இப்படி தான் லுங்கி கட்டிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றுவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதை நினைக்கும் போது எனக்கு தோணுச்சு, யதார்த்தமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நீங்கள் ரொம்ப நல்லா வரணும். உங்கள் ஊட்டியிலேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி வந்து பெருரா சார் அவர் சொன்னார், இந்த படத்தில் சஞ்சனாவுக்கு அப்பா சஞ்சனாவனை பார்த்ததே இல்லைன்னாரு. எவ்வளோ ஃபீல் பண்ணாது தெரியுமா எனக்கு, எனக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு. ஏன்பா டைரக்டரே, ஒரு அப்பாவுக்கிட்ட ஒரு பொண்ணை காமிக்கணும் அவன்ப்பா, அப்படி மறைச்சி வச்சுருக்கான். ஸோ அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். வாங்க சஞ்சனா அப்படி உட்காருங்க, வாங்க இப்படி வாங்க, வாங்க அப்பா கிட்ட உட்காருங்க, வாங்க கோ வாங்க. அது அப்பா ஃபீல் பண்ணுறாருக்குமா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அமுதன், தமிழ் அமுதன், உண்மையிலே வந்து அவர் ஒரு மாமனிதன் தான் சொல்லலாம். அவர் எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை பார்க்கும்போது அவருக்கும் வந்து ஒரு நல்ல மனசு இருக்குதுங்கிறது தெரியுது. ஏன்னா இன்றைக்கி 140 கோடி நம்ம இருக்கிறோம்னா யாரும் யாருக்கும் உதவி பண்ணுறதில்ல, எவனை காலை பிடிச்சி வாரலான்னு தான் நினைப்பாங்க. அது இல்லாமல் இவர் நம்ம நிர்வாக ஒரு இதில் வரலான்னா அவனுக்கு பாராட்டணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பாராட்டுதல் சார். இதில் ஒர்க் பண்ண எடிட்டர்
ரொம்ப பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்காரு, கேமரா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க, குறிப்பாக என் தம்பி ஆனந்த் ரொம்ப பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு, அதாவது எந்த குறையும் இல்லாமல் ஆனந்த் பார்த்தா குழந்த மாதிரி தான் இருப்பாப்ல. வேணாமா சொல்ல வேண்டான்றாப்ல, நாலஞ்சு பொண்டாட்டி இருக்கு சொல்ல வேணான்றாப்ல. வீட்டில் இருக்காங்களாங்க? இல்லையா வரலையா? வீட்டில் பார்ப்பாங்களாம். நான் ஒய்ஃப் இருக்க மாதிரி சொல்லுவேன், ஒய்ஃப் வரணும் வந்து நாங்கள் அப்பவே சொன்னேன்னா என்னப்பா குழந்த மாதிரி இருக்கே அப்படின்னு. அதனால் அதெல்லாம் ஒன்றும் அவங்க ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இப்போ மியூசிக் டைரக்டர் அம்மா அப்பா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்களா? அவங்கள கூப்பிடுங்க மேடைக்கு. அதை வந்து பாக்யராஜ் சார் அவங்க அவங்களுக்கு சால்வை போட்டு உங்கள் அம்மாவை கௌரவப்படுத்துவோம் அந்த இடத்துல. ஏன்னா உண்மையிலே வந்து வருத்தப்பட்டிருப்பீங்கம்மா நீங்கள், ஆனால் சந்தோஷப்படுவீங்க நீ வாழ்நாள் முழுவதும். நீங்கள் வாங்க மேடைக்கு, அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க, அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கையில் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். வாங்கம்மா, இப்படி வாங்கம்மா. ஐயா நீங்களும் வரீங்கயா? அவங்க சாரையும் கூப்பிடுங்க, பாய்க்கிற சார்ட்ட கொடுங்க. உண்மையில் அவர் வந்து ரொம்ப பேசினார். நான் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படி சொன்னார். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் எங்கள் தமிழகம், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்காது. அதே சமயம் நீங்களும் உங்கள் கர்நாடகாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊசி போடுற மாதிரி சொல்லுங்கள். தமிழர்கள்லாம் நல்லவங்க, தமிழர்கள் எந்த துரோகம் பண்ணக்கூடாது, தமிழ்னு எழுதிருந்து அழிக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் மனமாற பாராட்டுவோம், வாழ்த்துவோம். எங்களை பொறுத்தவரையும் தமிழன் எவன் வந்தாலும் நான் வாழ வைப்போம், யாருன்னுலாம் எங்களுக்கு கிடையாது. எந்த மதமாக இருந்தாலும் சரி, இங்கேருந்து கொரோனா சைனாவில் இருந்தாலும் அதுக்கு கஷ்டப்படுறவன் தமிழன் தான், அதுக்கு வேண்டவன் நம்ம தான். யார் பேர் மாத்திரா? சைனா பேரே மாற்றிங்களா? கொரோனா அதான்ப்பா, கொரோனா சைனா. என்ன அந்த மாதிரி அங்கே கொரோனா வந்தால் கூட நம்ம தான் கஷ்டப்படுவோம். இதே ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் முன்னாடி மீட்டிங்கில் பேசும்போது கொரோனாங்கிற வயசுக்கு இதுக்கு மருந்து சாப்பிட்ணும்னு சொன்னேன், அப்போ மனுஷ வெளிக்காக சொன்னார் அதெல்லாம் அங்கே வராதுன்னாரு. ஆனால் ஆந்திராவில் வந்துருச்சு, கர்நாடகாவில் வந்துச்சு, கேரளாவில் வந்துச்சு, டெல்லியில் வந்துருச்சு, திருச்சிக்கும் வந்துருச்சு, அந்த தமிழ்நாட்டில் வந்துருச்சான். ஆனால் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ணாது, ஏன்னா அங்கெல்லாம் சித்தர்கள் வாழ்ற பூமி, இந்த பூமியில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு இருக்கவே இருக்குது வேப்பலை, மாரியம்மன் வேப்பலை இருக்கு இல்லையா, அந்த வேப்பலையில் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிருவோம். மஞ்சள் இருக்குது, இந்த மஞ்சள் நம்ம பழங்காலத்தில் தெரியும், வீட்டில் வாசலில் ஏன் தடவாங்க, எந்த பூச்சியும் உள்ளே வரக்கூடாது, எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு. சாம்பிராணி போடுவாங்க, சாம்பிராணி சில மூலிகைகள் போடுவாங்க, அந்த மூலிகை போட்டால் எந்த விதமான விஷமும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. அது குழந்தைங்களுக்கெல்லாம் போடுவாங்க, இப்போலாம் யாரும் போடுறதில்ல. அதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக இது வந்து ஆண்டவனால் விதிக்கப்பட்ட ஒரு தண்டனை தான் நான் நினைக்கிறேன். இது எல்லாரும் மக்கள் எல்லாம் இதை வந்து பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஹோட்டலில் சாப்பிடணும், வீட்டில் சாப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் இது ஒரு செருப்படி. ஏன்னா வீட்டில் சாப்பிட்ற யாருக்கும் நோய் வராது, யாருக்கும். ஏன்னா மஞ்சள் போட்டு தான் சரமேல் போடுவாங்க, மிளகு போடுவாங்க, ஜீரகம் போடுவாங்க, வெந்தயம் போடுவாங்க. ஹோட்டலில் என்ன போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சில நல்ல ஹோட்டல் இருக்கலாம், ஆனால் எல்லா ஹோட்டல்லையும் வந்து சாப்பிட முடியாது. ரோட்டு கடையில் கூட நல்லா பண்ணுறாங்க, ஆனால் சில ஹோட்டலில் என்ன பண்ணி பண்ணுறாங்க பார்க்கும்போது பகீருங்குது. மூணு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க, எப்படி தான் சாப்பிட்றாங்களோ தெரியல. உடம்பை பார்த்துக்கணும், நல்லா மென்று சாப்பிட்ணும். கார்த்திக் சார் சொன்னார், எதனால் நான் டிப்ஸு சொல்லுவேன் அப்படின்னு. நான் வந்து ஒரு புக்காகவே எழுதிக்கிட்டு இருக்கேன் அதை, ஏன்னா நான் வந்து ஒரு அஞ்சு வயசுலேருந்து சித்தர்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தேன். அதனால் அந்த சித்த எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் டாக்டர் கிடையாது, எனக்கு தெரியும் நிறைய விஷயங்கள். அது மாதிரி நம்ம வந்து நிறைய மருத்துவமாக நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம தமிழ் மருத்துவம் எல்லாமே நீங்கள் கற்றுங்க. எங்கே ஒரு டாக்டர் காணோம் கூப்பிடுங்க சார். ஒரு நீங்கள் வந்து எங்கே இங்கே வாங்க சார். நீங்கள் ஜெய்கிந்த் சொன்னீங்களா, எங்கள் தமிழ் வாழ்க்கை சொல்லவே இல்லையா. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து பாருடா. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து பாருடா. ஜெய் ஹிந்த். யாரோ உங்க அண்ணி சொல்றாங்க ஜெய்கிந்த் சொல்லுங்க. நீ பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த தமிழ் வாழ்கன்னு சொல்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சார். நாங்களும் கன்னடா வாழ்கன்னு சொல்கிறோம், கன்னடம் என் உடம்பில் ஒரு உருவம், ஒரு உறுப்பு. அந்த கன்னடம் வாழ்கன்னு நாங்கள் சொல்கிறோம், எந்த விதமான மாற்றுக்கருத்தும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் தமிழை தமிழ்நாட்டில் தமிழன்னு ஆளணுங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் எங்களுக்கு கிடையாது, அவ்வளோதான். நீங்கள் வாங்க போங்க, அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை.
ஆனா தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும். ஏன்னா அப்படி ஆண்டா மட்டும் தான் எங்களுக்கு இப்ப பாருங்க பழனிசாமி கேஜ டாக்டர் பழனிசாமி அவர்கள் ஆட்சி பண்றாங்க. இன்னைக்கு எவ்வளவு தூர் வர்றாங்க, எவ்வளவு குளம் வெட்டுறாங்க, எவ்வளவு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழன் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு தமிழனா இருக்காரு. அதனால நம்ம அது எல்லாமே நம்ம பார்க்குறோம். நீங்களும் டாக்டரு உங்கள் ஊரில் கண்டிப்பாக சொல்லுங்கள், தமிழை எங்களை எல்லாரையும் வரவேற்றாங்க, எல்லாரும் உங்களுக்கு கை தட்டினாங்க, உங்களுக்கு மொழி யாருமே பார்க்கல, எல்லாமே கை தட்டினாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஊரில் போகும்போது எங்கள் தமிழனை வந்து அடிக்கணும்னு நினைக்காதீங்க, அது மட்டும் நினைக்காதீங்க. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கார், எங்களை எப்போதுமே காப்பாற்றுறதுக்கு. தமிழ்நாட்டில் தமிழன் எப்போதும் வென்றுவான். அதே மாதிரி சொல்கிறேன், இதில் வந்து அத்தனை பெரியவங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு. சஞ்சனா மேடம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, இங்கே அவரோட கசின் வந்திருக்காங்க, கொஞ்சம் மேடைக்கு கூப்பிடுங்கண்ணே, அவங்களும் கொஞ்சம் மேடைக்கு கூப்பிட்டு ஒரு சால்வை போடலாம். பாக்கியராஜ் அவர்கள், இது கப்பிங் சொல்லிட்டு ஒரு புதுசா வந்திருக்க, எந்த பிரச்சனை இருந்தாலே அவங்க சரி பண்ணுவாங்க. ஹேண்ட் பார்த்தனா ஒரு மேஜிக் ஹேண்ட். ஸோ ஸ்பெஷலி என்னோட படத்தை ஆடியோ ரிலீஸ்ல நான் அவங்க கூப்பிடுவேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வெல்கம் அல்ஷிபாக்கினி ஃபெனா சார். என்ன சரி பண்ணுவாங்க சொல்லுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலே உங்களுக்கு எதிர்னாலே அத எந்த பிரச்சனை என்ன எப்படி சொல்லுது. அப்ப இந்தியாவுக்கு வர்ற கொரோனாவை சரி பண்ணுங்க. சார் ஜாக்கோ சார் அங்கே நின்னுங்க, விழா முடிச்சிடலாம் அடுத்து. சரி, அவங்க ஏதோ பயப்படுறாங்க, சீக்கிரம் முடிச்சிடும். அண்ணன் திட்டிக்கிட்டே இருக்காரு, பயப்படுறாங்க. அதெல்லாம் பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க, ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. சரி பரவாயில்ல, பார்த்தோம். அம்மா அப்பாவை எப்படி மதிக்கணும்னு நினைச்சோம். எல்லாருமே வந்து கோயிலுக்குள்ள தான் கருவறை இருக்கும். ஒவ்வொரு தாயும் தன்னோட வயிற்றில் கருவறை வச்சுருக்காங்க. அந்த தாயை மதிக்கிற அத்தனை பேரும் நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, வெற்றி பெறுவாங்க. எப்பவும் தாயை மதிங்க. அதே மாதிரி தாய் கருவறையில் தன் குழந்தை வச்சிருந்தாலும் தன்னோட மார்போட தூக்கி சுமக்கிற அந்த தந்தை உலகத்தில் மிகப்பெரிய தெய்வம். அந்த தந்தையை மதிங்க, தாய் தந்தை எப்போதுமே மதிங்க. தமிழ் உலகத்தில் மூத்த மொழி. இந்த மொழியை அடிக்கிறது எவனும் பிறக்கல, எந்த மொழியும் பிறக்கல. அந்த தமிழை மதிங்கள். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் பாக்யராஜ் சார். சார் வந்தாலே பெரிய விஷயம் தான். சார் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு முதல்ல போயிட்டு சார் என்ன சொன்னால், நான் உங்கள் ஒய்ஃபாக நடிச்சிருங்க, பிகாஸ் நிறைய ஃபங்க்ஷனில் மீட் பண்ண வேறு வேறு ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்கேன் சார், கண்டுபிடிச்சவே மாட்டேன். ஓ, திஸ் இஸ் சஞ்சனாவா, அப்படிப்பட்ட இது இருக்குது. ஸோ சார் பார்த்தனா ஒரு ஐ ஷுட் சே அபவுட் பாக்யராஜ் சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம படத்த ஆடியோ ரிலீஸில் வந்திருக்கேன். டிம் டிப் பார்த்தனா எனக்கு இந்த படத்துக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கேன், பிகாஸ் இந்த கதை பார்த்தனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ரியல் ஸ்டோரி. ஸோ டிரெக்டர் சார் எனக்கு ஸ்டோரி சொல்ல உடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நம்ம என்னன்னா, இந்த மாதிரி படம் எடுத்தனா மக்களுக்கு ஒரு மெசேஜு போதும். ஸோ அந்த மாதிரி படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டிரெக்டர், ப்ரொடியூசர் அண்ட் என்டையர் க்ரூ அண்ட் நம்ம கொரியோகிராஃபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாக்யராஜ் சார் வைஃப், சாரி, நான் இந்த படத்தில் பவர் ஸ்டார் சார் வைஃபாக நடிச்சிருங்க, ஐம் சாரி, பிகாஸ் சாரி சார், பவர் ஸ்டார் சாரோட வைஃபாக நடிச்சிருங்க. ஸோ சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, உங்களுக்கு எல்லாம் பார்த்துல தெரியும். சாங் பிடிச்சிருக்கா? கண்டிப்பா நீங்க எல்லாம தியேட்டர் போய் படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. படம் எடுத்தனா அவ்வளவு ஈஸியா இல்ல, எல்லாம அவ்வளவு கஷ்டப்படுத்த அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் இந்த படம் எடுத்திருக்கு. ஸோ பார்க்கறது ரொம்ப ஈஸியா இருக்கு, பட் அதுக்கு இருந்த பேக் சைடு வேலை பார்த்தனா அவ்வளவு ஜாஸ்தி, அவ்வளவு டென்ஷன். ஸோ நீங்க பிளீஸ் எல்லாம தியேட்டர் போய் படம் பாருங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மழைக்கும் காத்துக்கும் எதுக்குமே இதாகாமல் புரொடியூசர்களுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும், புரொடியூசர்களுக்கு அப்படித்தான் நடக்க வேண்டும், சினிமா தொடரங்கத்தில் சினிமாவை இப்படித்தான்
எடுக்க வேண்டும் என்று எங்கள் ஐயா ப்ரொடியூசர் கில்ட் ப்ரொடியூசர் அல்லி ஜாக்வார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மேடை மேல் எத்தனை ஆர்டிஸ்டுகளாகட்டும் மற்ற என்னுடைய டெக்னீஷியன்களாகட்டும் கேமரா யூனிட்ஸுகளாகட்டும் மற்ற கோ டைரக்டர்ஸ்க்காகட்டும் என் ரிக்கல் எழுதியவர் கு கார்த்திகேய ஆகட்டும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவர் மாணவர்களே, என்னின் மண்ணின் மைந்தர்களே, என்னின் தமிழ்நாட்டு சிங்கங்களே, என் ஆறுயர் பார்வையர் பார்க்காமல் என்னுடைய இதை இன்னுடைய தினம் 5/3/2020 அன்று ஆடியோ லான்ச் டிம்டி படத்தை ஏன் நான் இங்கு ஆடியோ லான்ச் பண்ணுகிறேன் என்று உங்களுக்கு எல்லாம் சினிமா துறையாளர்களுக்கும் தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்று தினம் சினிமா துறையகத்தில் இருக்கின்ற என்னுடைய ஆர்வியர் சினிமா அதில் வேலை செய்யும் அவர் ஹீரோகளாகட்டும் அல்லது என்னுடைய நண்பராக இருந்து பணியாற்றிக் கொண்டு வரட்டும் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்டிஸ்ட், இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா ஆர்டிஸ்டும் எல்லா என்னுடைய டிம்டிப்பு டீம் குழுவர்களும் அதில் ஒத்துழைத்து ஹீரோ மோனிஷ்குமார் அவர்களும் மற்ற என்னுடைய டைரக்டர் அருணாச்சல ஆனந்த் அவர்களும் என்னுடைய கோ டைரக்டர் மோகனன் பிரியா அவர்களும் எல்லோரும் ஒத்துழைத்து இந்த படத்தை இங்கு மேலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த தினத்தில் நான் சந்தோஷப்பட வேண்டும். இந்த மாலை நேரத்தில் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் எழுந்து மாலையில் மறைந்து மனிதனாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஆனால் எங்களுடைய மீடியா சகோதரர்கள் அவர்களும் இன்றைய தினம் சினிமா துறையரங்கத்துக்கு சூரியன் எப்படியோ வெளிச்சத்தை கொடுக்கிறார்களோ அதே போல் அவர்கள் இன்றைய தினத்திலும் இருந்து சூரியன் போல் அவர்கள் வெளிச்சம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இந்த சினிமா துறையரங்கத்துக்கு. அவர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் மீடியா அவர்களுக்கும் என்னுடைய மாலை நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடியன்ஸ், நான் இன்றைய தினம் டிம்டிப்பை எடுத்து இருக்கிறேன் என்றால் அது உங்களுக்காகத்தான். என்னுடைய ஆடியன்ஸ் அதை பார்த்து ரசிக்க வேண்டும், என்னுடைய ஆடியன்ஸ் அதை பார்த்து மகிழ வேண்டும், என்னுடைய ஆடியன்ஸ் அதை பார்த்து கவிச்சடைய வேண்டும் என்று நான் நினைத்து தான் டிம்டிப்பை எடுத்து இருக்கிறேன். அதை பார்த்து தாங்கள் ரசிக்க வேண்டும். அதன் படத்தை பாருங்கள், எப்படி இருக்குது, அதனுடைய சுவாரஸ்யம் என்ன என்று உங்களுக்கும் தெரியும். நீங்கள் அதை பார்த்து எங்களுக்கு சொன்னால்தான், வெளியில் வந்து சொன்னால்தான் எத்தனை ப்ரொடியூசர்கள் ஆகட்டும், என்னுடைய ஆர்டிஸ்ட் ஆகட்டும், என்னுடைய டைரக்டர் ஆகட்டும், எத்தனை இந்த டீமுக்குள் வேலை செய்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் சொல்லும் சொல்லுத்தான் காதில் வந்து தேன் பாய்ந்த போல் இருக்கும். சகோதரர்களே, என்னுடைய ஏஜென்ட் டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அங்கு இங்கு இடம் இல்லாமல் என்னுடைய ஆடியோ லஞ்சுக்காக
ஆர்வத்தோடு வந்திருக்கோம். என்னுடைய சகோதரர்கள் இங்கு அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த தமிழ் படத்தை ஏன் எடுத்தீங்கள் என்றால், இந்த படம் தமிழர்களுக்காக எடுத்திருக்கிறேன், தமிழர்களுக்காக எடுத்திருக்கிறேன், தமிழ் ரத்தத்துக்காக எடுத்திருக்கிறேன். தமிழர்கள் அதனை பார்த்து ரசிக்க வேண்டும். என்னுடைய தமிழர்கள் இந்த சினிமா துறையத்தில் உரையாற்றி கொண்டு வருகிறார்கள். அவர்களால் என்னால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், அவர்கள் வீட்டில் ஒரு உலைகளை ஏற்றட்டும் என்று தான் நினைத்து நான் தமிழ் படத்தை எடுத்திருக்கிறேன். அதே போல உங்கள் முன்னால் தமிழர்களே, நீங்கள் எந்த ஒரு லோகத்தில் இருந்தாலும் என்னுடைய தமிழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் ஸ்டார் அண்ணாவரை, தாங்கள் கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ, அதே போல் நானும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் புரொடியூசராக என்னையும் ஏற்றுக்கொள்வீங்க என்று தான் நான் கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்ல விரும்புகிறேன். சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என் கூட பிறந்த பிரிவிகளே, ஆர் உயர் அன்பு நண்பர்களே, என்னையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையா என்று நீங்களே சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். சவுண்ட் வரவில்லை, கூறுங்கள், கூறுங்கள். தட்டுங்கள், திறக்கப்படும், வேற என்ன திறக்கமாடா என்று டிம் டிம்பை என்று பாருங்கள், பார்த்து ரசிங்கள் என்று சொல்லுகிறேன். என்று சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீங்கள் என்று நான் நினைக்கின்றேன். இன்று மாலை நேரத்தில் என்னுடைய ஆடியன்ஸுக்கு வணக்கத்தை சொல்றேன். என்னையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் மேலும் மேலும் நான் தமிழ் படத்தை எடுப்பேன் என்று நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். நான் எடுப்பதற்காகத்தான் தமிழ் படத்தை எடுக்க வேண்டியதுக்காகத்தான் நான் தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கிறேன். அதனால் எங்களுக்கு இது கூறுங்கள், எனக்கு ஒன்று அல்ல இரண்டு வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை மேடைமேல் இருக்கும் என்னுடைய சகோதரர்களாகட்டும், என்னுடைய ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் ஆகட்டும், அண்ட் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், என்னுடைய சகோதர சகோதரிகளாகட்டும், ஆடியன்ஸ் ஆகட்டும், என்னுடைய மீடியா ஆகட்டும், மீடியா சகோதரர்களாகட்டும், அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஜெய் ஹிந்த், டிம் டிப். ஜெய் ஹிந்த், டிம் டிப். ஜெய் ஹிந்த், டிம் டிப். அன்பிற்சிறந்த நண்பர் அவர்களே, டிம் டிப் அதாவது அருணாச்சலம் ஆனந்த் அவர்களுடைய இயக்கத்தில் தயாரிப்பாளர் மருத்துவர் தணிகாச்சலம் அவர்களுடைய தயாரிப்பில் டிம் டிப் படம். இப்போ தயாரிப்பாளர் பேசினார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் திலகம் பாக்கியராஜ் அவர்கள் வந்திருக்காங்க, என்னுடைய அருமை நண்பர் ஜாக்கோ அர்த்தங்கம் வந்திருக்காங்க, அதே போல் பெரேரா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், இன்னும் முன்னணி பொறுப்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். படத்தில் வந்து பாடல் காட்சியை பார்த்தேன், ஆடல் சுவை உண்டு, பாடல் சுவை உண்டு, அவர் சொன்ன மாதிரி கவர்ச்சி சுவையும் உண்டு போல இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த திரைநாயகனை பார்த்தா பொறாமையாக இருந்தது. ரெண்டு பாடலையும் பார்த்தேன், ரொம்ப பொறாமையாக இருந்தது. நல்லாவும் நடிச்சிருந்தாங்க, சிறப்பாக இருந்தது படம். சொன்னாங்க மக்கள் தொகுப்பாளர் சொன்னாங்க மக்கள் தொலைக்காட்சியிலேருந்து வந்து பாஸ்கரன் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. மக்கள் தொலைக்காட்சிக்கும் சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்லாம் நினைக்கலாம். மக்கள் தொலைக்காட்சிக்கு ரொம்ப அக்கறை உண்டு, தமிழகத்தில் நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும் என்கிற ஆர்வம் எங்களுக்கு ரொம்ப காலமாக உண்டு. நல்ல திரைப்படங்கள் வர்றதுக்காகவே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். மக்கள் தொலைக்காட்சி துவங்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 100 டிஎஃப்டி மாணவர்கள், அவங்களுடைய பட்டியல் பெயர்கள்லாம் இல்லை. அப்போ தரமணிக்கு போயிட்டு அங்கே வாங்கிட்டு வந்தேன் ஒரு 100 பேர். அந்த 100 பேர் பட்டியலே அங்கே இல்லைன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு 100 பேரை வாங்கிட்டு வந்து மக்கள் தொலைக்காட்சியில் நல்ல திரைப்படங்கள் திரையிடுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம், ஜாக்குவார்த்தங்களுக்கு தெரியும் அது, அதே மாதிரி பெரேராவுக்கு நல்லா தெரியும்.
நூறு பேருக்கும் ஆளுக்கு கையில் ஒரு 5 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தோம். ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் டெலிஃபில்ம் எடுங்க, அதில் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ஃபில்ம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 பேரையும் வரவழைச்சி மருத்துவர் ஐயா அவர்களுடைய தலைமையில் 100 பேருக்கும் 5-5 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தோம். 100 பேரும் படம் எடுத்ததாக சொன்னாங்க, அதை நாங்கள் பார்த்தோம். அதில் ஒரு 4-5 படம் தான் தேர்ச்சி. டிஎஃப்டி முடித்தவங்களை கூப்பிட்டு அவங்களுடைய சான்றிதழ்களை பார்த்து நாங்கள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம், நல்ல திரைப்படங்கள் வந்ததுக்கு பிறகு நாம் வந்து அதை ஒளிபரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஈரான்லேருந்து படங்களை வாங்கி அதை தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணி பல பேருக்கு நல்லா தெரியும். ஆகவே நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும் என்பது என்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும். எனக்கு நம்முடைய மருத்துவ தணிகாச்சலத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எவ்வளோ மகிழ்ச்சி அவருக்கு. பொதுவாக படம் எடுத்து முடிக்கிறவங்க அதுவும் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் முகத்தை பார்க்கும்போது பார்த்தா கடுகடுகடுன்னு இருக்கும். ஆனால் இவர் எவ்வளோ அற்புதமாக தமிழை வந்து அவங்க பக்கத்தில் அவங்க மனைவி பார்க்குறாங்க, இவர் எப்போ முடிப்பார், ஐயோ தமிழை ஏதாவது சொல்லிட போகிறாரோ, அவங்கள 5 நடுங்கிட்டு இருக்கும்போது கூட இவர் அச்சமே படாமல் அவர் வேறு யாருக்கும் வந்து இங்கே வந்து இணையாக பேசலை. உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் நான், 2 பேரும் கர்நாடகாவில் வந்திருக்கிறோம். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த படையல் போட்டு என்னை வரவேற்றே தீரணும். நான் இந்த ஒரு படத்தோட அடங்க மாட்டேன், இன்னும் ஏராளமான படத்தை எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்ற ஒரு மருத்துவர், அதுவும் பார்த்தீங்கன்னா மருத்துவ துறையிலிருந்து வந்திருக்கிறாரு. அந்த மருத்துவ துறையிலிருந்து வந்து இந்த திரைத்துறைக்கு வர்றது, இதெல்லாம் வந்து பாக்யராஜ் சார்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாங்கெல்லாம் இருக்கும்பொழுது நீங்கெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாக்வார் தங்கத்துக்கும் துடிக்குது, ஏன் நாமெல்லாம் இவரெல்லாம் இந்த மாதிரி தயாரிப்பாளர்லாம் நாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அருணாச்சலம் ஆனந்த் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை, இந்த திரைப்படத்தை மிக சிறப்பாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அதனுடைய காட்சிகளை நான் பார்க்கிற பொழுது ஜாக்வார்த்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியில் அவர் கையை கொடுத்தாரு. இதிலிருந்தே அவருக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்த படம் வெற்றி அடையும், எந்த படம் வெற்றி அடையாது அப்படின்றது தமிழ் திரையுலகத்தில் பெரிய குழப்பம் அது இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி ஒத்த செருப்பு எடுக்கும்போது கூட பார்த்திபன் அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அவருடைய சிஷியந்தான், நம்முடைய பாக்யராஜோட சிஷியந்தான் பார்த்திபன் அவர்கள். ஒத்த செருப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் தொலைக்காட்சியில் விவாதங்களில் திரைப்படங்களை பற்றி எடுக்க மாட்டேன், நான் உடனே பார்த்திபனை கூப்பிட்டு இதை நான் ஒத்த செருப்பை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பேச போகிறேன் அப்படின்னாரு. மக்கள் தொலைக்காட்சியிலையா அப்படின்னாரு. ஆமாம், நான் பேசினேன். பேசும்பொழுது அப்போ திருப்பு சுப்பிரமணியத்துக்கிட்ட போட்டு இந்த திரையரங்கம், அந்த திரைப்படங்களுக்கு திரையரங்குகள் கொடுங்க முதல்ல, இந்த மாதிரியான படங்களுக்கு. பார்த்திபன் பயந்தார், இது ஒரு சின்ன படம், பார்த்திபன் படமே சின்ன படம் அப்படின்னு சொன்னால் டிம் டிப் மாதிரி படங்கள்லாம் சின்ன படமா பெரிய படமா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்துங்க. பார்த்திபன் 5 நடுங்கியதுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்துக்கு முதல்ல 2வது நாள்லேயே 3வது நாள்லேயே படங்கள் திரையரங்குகளை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு இணைப்பு போச்சு. நான் மக்கள் தொலைக்காட்சியிலேருந்து பேசினேன், மக்கள் தொலைக்காட்சியிலேருந்து பாஸ்கரன் பேசுகிறேன். திரையரங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்கிறீங்கன்னா, மக்கள் படங்களை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் திரையரங்குகளை தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அந்த படம் ஓரளவுக்கு மக்களுடைய ஆதரவோடு ஓடியது, அவர் அடுத்த படத்தை எடுக்க தூண்டியது. அதே மாதிரி தான் இந்த டிம் டிப் போன்ற இந்த படங்கள், அவரே சொல்லிட்டார், மக்களை பரவசப்படுத்த, மகிழ்ச்சிப்படுத்த, கவர்ச்சிப்படுத்த. அதில் எனக்கு அது புரியல, அவருக்கு வந்து தமிழில் வந்து கவர்ச்சிப்படுத்த அப்படின்னா அது எனக்கு புரியல. இப்போ அந்த அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் படம் எடுக்க வந்த கொள்கையே, நோக்கமே, மைய இடையே என்னடான்னா உங்களை மகிழ்விக்க, கவர்ச்சிப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் காட்சி போட்டு காமிச்ச பிறகு ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறார். ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுக்கு தான் நாங்கள் ரத்தன கம்பளம் விரிப்போம் என்கிற வகையில் பார்வையாளர்களும் உண்மையிலே அதை வாய புலந்துங்கன்னு பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோனிஷ் கார்த்த வந்து ஹீரோ. அதே மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய சஞ்சனா சிங் அவங்க வந்து வரும்பொழுதே கால் மேலே கால் போட்டு உட்காந்தாங்க. ரொம்ப அப்போ தான் தெரிஞ்சு போச்சு அவங்க ஹீரோயின் தான். அவங்களும் ஒரு முடிவோடு தான் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் மேலே கால் போடலாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இங்கே என்ன கலாச்சாரம்னா, டெல்லியில் இங்கேருந்து மந்திரியாக போகிறவங்கலாம் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக உட்காருவாங்க. ஏன்னா வேணால் மந்திரிகள் கூடலாம் ரொம்ப பழக்கம், மத்திய அமைச்சர்களாக இருக்கிறவங்க அடக்க ஒடுக்கமாக தமிழ்நாட்டிலேருந்து போவாங்க. அப்போ சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அமைச்சராக இங்கே வந்தீங்கன்னா கால் மேலே போட்டு உட்காந்தா தான் அந்த பயம் அச்சத்தோடு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நடிகைகள் அப்படி இங்கே வரும்பொழுது தமிழ்நாட்டில் கால் மேலே கால் போட்டு உட்கார்றது அது ஒரு கலாச்சாரம் அப்படின்லாம் கூட அவர் சொன்ன மாதிரி அவர் கவர்ச்சி படையல் போட வந்திருக்கார். ஆகவே அது கவர்ச்சிக்கும் மெருகூட்டம். ஆகவே நீங்கள் தாராளமாக போடலாம், அவங்க வாயை பொழுந்து பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ரொம்ப உயரமாக தான் இருக்கிறீங்க, நானே அண்ணாந்து பார்த்தேன் உங்களை அப்படின்னா ரொம்ப உயரமாக இருக்கிறீங்க. இந்த படம் நல்ல உயரத்திற்கு வர வேண்டும், சிறப்பாக வர வேண்டும்.
நேற்று முன்தினம் கூட வந்து ரெண்டு படத்தை பற்றி நான் வந்து என் தொலைக்காட்சியில் விமர்சனம் பண்ண, திரௌபதி படம், இன்னொரு படம் கன்னிமாடம்னு நினைக்கிறேன். ரெண்டு படமே, ரெண்டுமே வந்து ஏதோ பத்த வைக்கிற படங்கள் தான். அது பத்த வைக்கிற படங்களுக்கு வரவேற்பு இருக்குது அப்படின்னு எல்லாரும் கருதுனாங்க. ஒரு பக்கம் அது பற்றிக்குச்சு, இது பற்றிக்குச்சு அப்படின்னாலும் இவர் சொல்கிறார் நானும் கவர்ச்சியை பற்ற வச்சிருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. இது எப்படி பத்த வச்சிருக்கிறாங்கன்றது தெரியல. இருந்தாலும் டிம் டிப் டிவாழ், அவர் வந்து ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்த மாதிரியே சொல்லிட்டார். டிம் டிப் வாழ்க, டிம் டிப் வாழ்கன்னு ஒரு கட்சி ஆரம்பித்த மாதிரியே சொல்லிட்டாரு. ஆகவே அவரை நாம் வரவேற்கிறோம், தமிழகத்துக்கு வரவேற்கிறோம். ரஜினிகாந்த் மாதிரி நீங்களும் நல்ல தயாரிப்பாளராக தொடர்ந்து வர வேண்டும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இவர் பேசுகிற இந்த காட்சியை வந்து இணைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா படம் இதோட சொல்லி மேலே ஓடுறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எங்கள் சமூக வலைதளங்களில் உங்களுடைய பேச்சு ரசிக்கிற மாதிரி ஆகி 4 மில்லியன் 5 மில்லியன்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இந்த படத்தில் இந்த படத்தோடு சேர்ந்து இதுவும் ஓடும். ஆகவே இணை செருகலாக இதையும் சேர்த்து நீங்கள் செருகினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. படம் டைட்டில் மாத்திரம் வித்தியாசமாக இருக்குது, தயாரிப்பாளரும் வித்தியாசமாக தான் இருக்கார். ஏன்னா நம்ம தணிகாச்சலம்னு கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா தணிகாச்சலம்னு போட்டிருக்காரு. டாக்டர் தணிகாச்சலம் கேஜிஎஃப் கோலார் கோல்டு ஃபீல்டில் அங்கே வந்து மணிப்பால் நர்சிங் ஹோம்ன்ற ரொம்ப பிரபலமான ஒரு மருத்துவமனையோட அதிபர். அவர் டாக்டர், அவர் துணைவியார் டாக்டர், அவர் மூணு பொண்ணுங்களும் டாக்டர். இன்னும் பேரம் பெற்று அதுவும் டாக்டராக தான் இருக்கும் நிச்சயமாக. அப்படி ஒரு மருத்துவமனையில் பண்ணிவிட்டு அவர் அரசியல்வாதி வர சிஆருக்கு சொல்லிக்கிறேன், அவர் கண்டிப்பாக அவர் அரசியல்வாதி, 2 முறை தேர்தலை சந்தித்தவர். அதனால தான் அவர் அந்த அரசியல் மாநிலம் வந்தது. அவர் என்ன ஒரு முடிவெடுத்த வந்திருக்கார் ஆக்சுவலாக. அவர் சொன்னார், என்ன சொன்னார், நான் அந்த படத்தில் நடித்ததுனால என்ன சொன்னார், கண்டிப்பாக இது என்னோடய தொடக்கம் தான், இது நிறைய படங்களை எடுப்பேன், எனக்கு வெற்றியினுடைய இலக்கணம் தெரியும், நான் ஒரு மருத்துவமனையே நான் இவ்வளோ வெற்றிகரமாக, ஏன்னா ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கிற ஒரு மருத்துவமனை அப்படின்றால் இந்த திரைத்துறையே ஒய் நாட் அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொன்னார், ஏதாச்சும் உங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி என்னை கூட்டு போங்க அப்படின்னு சொன்னனால இன்னைக்கு காலையில் நான் இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட்டு போனேன். அங்கே அந்த தயாரிப்பாளர் திரு கணேசன் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க தயாரிக்கின்ற ஒரு இதோட ராஜ் சந்தர் சார் டைரக்டர், அவருடைய நண்பர்கள் அரந்தி சங்கர் சுரேஷ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணி இவர் போனப்போ அவங்க நேற்றுக்கு நடந்த ஒரு ஷூட்டிங்கோட ஷார்ட்ஸ் போட்டு எது வச்சுக்கலாம் எது வேண்டாம் எடுத்து வச்சு நம்ம அதை முன்னெடுத்து போகலாம், ஏன்னா நாளைக்கு இருந்த ஷூட்டிங் கூட 2 நாள் தள்ளி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி அடுத்த ட்ராவல் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்து சொன்னார் அவர், இப்படி தாங்க இருக்கணும், இப்படி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும் தமிழ் சினிமா, நிச்சயமாக ஜெயிக்கும், ஏன்னா பிளான் பண்ணி செய்கிறாங்க பாருங்கள். எனக்கு அந்த டீம் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு நிச்சயமாக. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்தாக அவர் படம் செய்வதற்கு தயாராக இருக்கார். அடுத்தபடியாக அந்த இயக்குனரை பற்றி சொல்லணும். நான் வந்து கயலுக்கு அப்புறம் 2015 பிரபு சலமன் சார் அவர்கள் கயலுக்கு அப்புறம் நான் ஒரு 52 படங்கள் பண்ணிட்டேன். அந்த 52 படங்கள்லையும் இவ்வளோ சின்ன பையனாக ஒரு டைரக்டர் முதல் முறையாக நான் ஆனந்த தான் பார்க்குறேன். நான் ஒரு டைரக்டர்னு நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வயசு நான் கேட்க முடியுமா, அவர் வந்து வந்து சரி, யார் சின்ன பையன் அப்படின்னா நான் தான் டைரக்டர் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருவீங்க, பென்ஹர், 10 கமெண்ட்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் அதை டைரக்டர் யார் அப்படின்னா செசில் டிமெல்லோ அப்படின்றவர் தான் டைரக்டர். அவரை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெருசாக அங்கே வந்து ஒரு 10,000 பேர் நிற்பாங்களாம், யானைப்படை குதிரைப்படையெல்லாம், இவர் மெகஃபோனை வச்சுட்டு ஆக்ஷன் அப்படிம்பாராம், தப்பு 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 அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருப்பான். அதே மாதிரி தான் அவர், எந்த இதுவுமே கிடையாது, வந்தாவே கிடையாது. சாதாரணமாக அவர் வந்து அந்த சிச்சுவேஷன் சொல்லிவிடுவார், அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சார் இதுதான் சார் டயலாக், கண்டென்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. அது அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஆனந்த். அவர் வந்து உருவம் தான் சின்னதாக ஒழிய பெரிய மண்டை பூரா மசாலா. நிச்சயமாக விரைவில் வந்து ஒரு பெரிய ஒரு இயக்குநராக வலம் வருவார் என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு நிச்சயமாக இடம் கிடையாது. அதுமாரி இந்த பாடல்களை பற்றியெல்லாம் நான் வந்து பெங்களூர் போகிற வழியில் கேஜிஎஃப் டாக்டர் போய் பார்த்துட்டு தான் போனேன். அப்போயும் அங்கே வந்து இந்த பாடலை பற்றியே பேசியிருக்காரு. சார் நம்ம சிஆர் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய தயாரிப்பை பற்றி பெருமையாக பேசினார்னா அது கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றிகரமான படமாக தான் இருக்கும். இன்னைக்கு வரையும் நிந்திய காலையில் கூட சொன்னார், அருமையான பாடல், அருமையான பாடல். அந்த அளவில் அந்த பாடல் இசை அப்படின்ற இந்திய நிகழ்ச்சி நாயகன் இசையமைப்பாளர்களுக்கும் பாடல் எழுதியவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னை தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம். டிம் டிப் படத்தோட ஆடியோ லஞ்ச் வந்திருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளையும் வருக வருகை நான் வரவேற்கிறேன். டிம் டிப்ன்றது வந்து ஒரு ஸ்பெஷலான படம் எனக்கு. ஏன்னா முதல் முறையாக வந்து நான் என்னோடய நண்பர்களோடு சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
நான் வந்து இன்னைக்கு ஒரு பாடலாசிரியராக உங்களை எல்லாத்துக்கும் என்ன தெரியும், பாடலாசிரியராக தெரியும். இந்த படத்தில் முதல் முறையாக வந்து ஒரு பாடலுக்கு இசையமைச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்கேன்னா இதுக்கு நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னோட பயணம் செய்த வந்து மிஸ்டர் அமரா சிவி அவர்கள், இசையமைப்பாளர். ஸோ அவர் தான், அவரும் நானும் ஆரம்பித்த பயணம் தான் நான் இங்கே இது வரைக்கும் வந்திருக்கேன். அவங்க வந்து அடுத்தடுத்த ஒரு பாடலாசிரியராக நான் வந்து ஃபாஸ்ட்டாக நிறைய பாடல்கள் எழுதி வந்துட்டேன். இசையமைப்பாளராக அடுத்தடுத்த பாடல் படம் நகர்றதுன்றது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அப்படி இருக்கும்போது அவங்களோட அகைன் ரெண்டாவது படத்தில் நான் வந்து அவங்களோட இணையிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி ஆத்திஃப் அவர்கள் வந்து அழகனே அரக்கணேன்ற பாடல் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் மூணு பாடலும் நான் தான் எழுதியிருக்கேன். ஒரு பாடல் நீங்கள் ப்ளே பண்ணலை, அது டிம் டிப்புன்னு சொல்லிட்டு அது ஒரு டைட்டில் சாங்கு, அது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பாடல்கள் உண்டாக்குன தாக்கத்தை விட அந்த டிம் டிப் பாடல் வந்து ப்ரொடியூசரை பயங்கரமாக தாக்கிடுச்சு. ஏன்னா அவர் எப்போவுமே டிம் டிப் ஜெய்ஹிந்த் டிம் டிப் ஜெய்ஹிந்த் சொல்கிறார், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அந்த பாடல். ஸோ அந்த பாடல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன். இப்போ அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு சாருக்கு, எங்கள் ஃபோனில் தான் சார் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, இது மாதிரி ரஜினி சார் ஏற்றுக்கிற மாதிரி என்ன ஏற்றுப்பாங்கல்ல அப்படின்னாரு. ஆமாம் சார், அதே அண்ணா ரஜினி சார் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கர்நாடகத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஜாலியான டைப்பு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். முதல் முறையாக நான் இசையமைச்ச முதல் பாடலில் ரெண்டு புதுமுக சிங்கர்ஸை வந்து நான் இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஒன்று யது கிருஷ்ணன் ஒரு சிங்கர், அப்புறம் வந்து அந்த கோழி முட்டை கண்ணில்ன்ற பாடல் தான் நான் இசையமைத்த பாடல். அதில் வந்து பிரியதர்ஷினி நஞ்சன் அப்படின்னு இன்னொரு பொண்ணு, ரெண்டு பேர்த்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மேடையை வந்து நான் முதல் முறையாக இசையமைக்கும் போது இந்த மேடைக்கு வந்து சிறப்பு விருந்தராக வந்திருக்கக்கூடிய பாக்யராஜ் சாருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். ஏன்னா உங்கள் படங்களை வந்து பார்த்து ரசித்து நிறைய விஷயங்களை அந்த திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கோம். லேட்டஸ்ட்டாக கூட பார்த்திங்கன்னா நம்ம சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தோடங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபைல ஒரு டெய்லி ஒரு 500,000 பேர் அந்த படத்தை யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்துட்ருக்காங்க சார், அந்த டேட்டா இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கும் பார்க்க பார்க்க ஒவ்வொரு கேரக்டரும் போர் அடிக்காமல் நிறைய விஷயங்கள், நிறைய படங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு. நிறைய அவர் படம் பார்த்தாலே போர் அடிக்காது, ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடிகிறதும் தெரியாது, அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அந்த அப்படி ஒருத்தர் நாங்கள் ரசித்தா பார்த்து ரசித்த ஒருத்தர் எங்களுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே ஜாக்வார்த்தங்கானே. ஸோ அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அவரை நாங்கள் ஆஃபீஸில் பார்க்க போகும்போதும் நமக்கு வந்து ஃபீஸ் இல்லாமல் ரெண்டு ஹெல்த் டிப்ஸ் கொடுப்பாரு கண்டிப்பாக. அது வந்து கரெக்டாக உடல் நலத்தில் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் இது பண்ணணும் அதை பண்ணணும் கரெக்டாக சொல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அவர் சொன்னதில் ரெண்டு மூணு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும். அது இல்லாமல் என்னுடைய பாடலாசிரியர் சங்கத்தோட தலைவர் தமிழமுதன் ஐயா அவர்கள் வந்திருக்காரு, ரொம்ப நன்றி சார். ஏன்னா முதல் முறையாக நாங்கள் எங்களுக்கு வந்து பாடலாசிரியர்களுக்கு வந்து ராயல்ட்டின்ற விஷயம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயம் வந்து எங்கே கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் தெரியாமையே இருந்தோம். அது வந்து இவர் தமிழமுதன் அப்படின்ற ஒருத்தர் உள்ளே வரலன்னா அந்த ராயல்ட்டிங்கிற விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அவர் தான் நிறைய கவிஞர்களுக்கு வந்து ராயல்ட்டி வாங்கி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சேவை வந்து சங்கத்துக்காக, பாடலாசிரியர் சங்கத்துக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. நான் அவர் வந்து இந்த மேடையில் வந்து என்னுடைய நான் முதல் முதல் இசையமைத்த படத்தில் வந்து இந்த மேடையில் பயந்துருக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்குமே நன்றி இந்த இது ரிசீவ் பண்ணதுக்கு. அழகாக கூடி சீக்கிர திரையில் வந்து டிம் டிப் வரும், எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறதும் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறது மட்டும்தான் வராதுன்னு நினைக்கிறேன். அண்ணா கில்டன் ஜாகுவார்த்தங்க அண்ணா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சார் பிரேரா சார் வந்ததுக்கு நன்றி. நாங்கள்லாம் ஊரில் வந்து ஒளி ஒளி படம் பார்ப்போம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை படம் போடுவில் டைரக்டர் சாருடைய பகதே சார் படத்தை பார்த்து தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். நான் வந்து 16 வயனில் படம் பார்த்துட்டு அந்த கேரக்டர்லாம் எங்கே இருப்பாங்க அவங்க பார்க்க தான் சென்னைக்கு வந்தேன். அப்புறம் அவங்கெல்லாம் வந்து ஷூட்டிங்கில் தான் இருப்பாங்க, இவங்க சென்னையில் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டிம் டி படம் வந்து எல்சி நீரஜா ஃபிலிம்ஸ் டாக்டர் ஏ தணிகாசலம் அவர்கள் தயாரிக்க நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் எப்படி எடுத்தோன்னா, ஊரக்காரன்னு ஒரு படம் வந்து ஊட்டிக்கு ஷூட்டிங் போயிருந்தோம், மஞ்சூர்னு ஒரு ஊருக்கு. அங்கே ஷூட்டிங் போயிட்டு ஷூட்டிங்கில் இருக்கவங்கள ஹீரோ எனக்கு அறிமுகமானவர். அப்புறம் அவங்கள வீட்டுக்கு போனால் கோரக்குந்தான ஒரு ஊர், அந்த ஊர் சுற்றி திக் ஃபாரஸ்ட்டு, அது அங்கே என்னென்ன மிருகம் இருக்குன்னே தெரியாது, எல்லா மிருகமும் இருக்குது. அங்கே வந்து ஹீரோவுடைய அம்மா டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப அந்த அங்கே யாரும் ஒர்க் பண்ணவே முடியாது, அப்படி ஒரு இடம் அது. அப்போ அங்கே தான் அவங்கள மீட் பண்ணி ஹீரோவை கமிட் பண்ணேன். அப்புறம் இந்த படத்தை வந்து
ரிஷி முரளி, ஜெய் ஜெயகிருஷ்ணா, தங்கதுரை இவங்க மூணு பேர் தான் எனக்கு வந்து வழி நடத்துனாங்க. இப்போ தணிகாசலம் சார் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பார். சினிமாவில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம சில விஷயம்லாம் இருக்குது. நான் ஏதாவது உங்களுக்கு மனஸ்தாபம் வந்து பண்ணியிருந்தால் என்ன ஒரு அப்பாஸ்தானத்தை மன்னிச்சிருங்க, மன்னிக்கணும் நீங்கள். அப்புறம் வந்து நான் வந்து வந்ததுக்கு வந்து சினிமாவுக்கு வந்து எதுக்கு வந்தேன்னா, நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தேன் பூம்பார் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தேன். ஏன் சினிமா வந்தேன்னா சார், கரும்புள்ளி கிராமம் நத்தம் சரகங்கிற கதையோடு தான் வந்தேன். அது என்னால் என்ன எடுக்க முடியல, அது என்னுடைய லட்சியமான படம். அடுத்த படம் அந்த படம் ஆரம்பிக்கிறேன். இப்போ டிம்டிப் படம் வந்து என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்ஸி டிரைவரை நம்பி நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம்னு தெரியாது. நாலே நம்பர் ஓடிபி நம்பர் சொல்லுவான், அந்த நம்பரு அதை வச்சுட்டு அவன் நல்லவனா, நம்ம போகிறவங்க நல்லவங்களா, டிரைவர் நல்லவங்களான்னு தெரியாது. போயிட்டு இருக்கதான் தெரியும் அது யார் கேட்டவங்கன்னு. அப்புறம் அதீதமான அன்பு யார் மேலே வச்சுருக்கிறோமோ அதுதான் நம்ம பிரச்சனையே அமையும். அது யாருக்கும் தெரியுது என்னன்னு தெரியல. நம்ம யார் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கிறோமோ அது மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. அந்த பாசத்தை கூட நம்ம லிமிட்டாக வச்சுக்கணும். வண்டியில் போகணும்னா எல்லாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்களும், அவங்களுக்கு தெரியாது. அதுதான் பெரிய வீட்டில் எல்லார் வீட்லேயும் சண்டை நடக்குதா தான். அதனால் வந்து இந்த படம் மூலயமா கால் டாக்ஸி டிரைவருங்களுக்கு வந்து வீட்டில் சொல்லிட்டு போங்க, ஒரு நாலு டைம் வச்சுங்க ஃபோன் அடிக்கிறதுக்கு. எப்போதும் அடிச்சிங்கன்னா பக்கத்தில் உட்காந்து போகிறவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும், அவங்களுக்கும் வண்டி ஓட்ட முடியாது, கஷ்டமாக இருக்கும். இதை மையப்படுத்தி அந்த கதை பண்ணியிருக்கிறேன். படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோஆர்டினேட்டர் சண்முகம் அவர் பேர், மோகன பிரியன் மாத்திட்டாரு. அடுத்து படம் பண்ண போகிறாருன்னா அவருக்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் பருக்கு, செந்தில், மனைவி செந்தில், கார்த்தி இவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களும் படம் பண்ண போகிறாங்க, அவங்களும் வாழ்த்தணும். வேறு ஏதாவது சஞ்சனா சிங் மேடம் சொல்லணும் கண்டிப்பாக. உண்மையில் கம்ஃபர்டான ஆர்டிஸ்ட் அவங்க. நான் பேமெண்ட் எப்போதுமே ஆர்டிஸ்ட்டு யார்கிட்ட பேசுவாங்களோ பேமெண்ட் வந்து 10 லட்சம் சொன்னால் நான் 1 லட்சம் தான் பேசுவேன். அந்தமாரி எப்போ பேசி மயக்கிடுவோம், யாராக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும். ஆனால் அவங்க வந்து கால் ஷீட் கொடுத்த டேட்டை விட 5 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அவங்க எதுவுமே கேட்கல, 5 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. எந்த நம்பிக்கையில் என்ன நம்பி கொடுத்தாங்கன்னு தெரில. கண்டிப்பாக மேடம் உங்கள் அந்த படம் ஜெயிக்க வைக்கும் கண்டிப்பாக. ஓகே. அப்புறம் மோனிஷா எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக நடித்து கொடுத்தாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா நடித்து கொடுத்தாரு. அப்புறம் பெரேரா சார் வந்து இவ்வளோ பெரிய படத்துல தான் நடிச்சுட்டு வந்து அப்புறத்தை நடிப்பாரான்னு தான் யோசிச்சேன். ஃபோன் பண்ணக்குள்ளே இப்போ சார்லாம் பேசுவாங்களான்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு எளிமையாக என்கிட்ட பகிர்ந்து ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. பேபி மேடம் இல்லாத நான் படமே பண்ண மாட்டேன் எப்போதுமே, எல்லா படத்துலையும் கூடுவேன். ஓகே. அவர் பாரதி மாஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மோனிஷ் வந்து என்ன சொன்னார்னா, சார் இந்த கிளாமர் சாங் வேணான்ட்டார் டோட்டலாக. ஏன்னா எங்கள் அப்பா திட்டுவாங்க சார், அம்மா திட்டுவாங்க, அந்த மாதிரி வைக்காதீங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் எப்படி அது இந்த கதைக்கு தேவையான சாங்காச்சு, அது என்ன பண்ணுறது யோசித்தேன். அவரே சொன்னார், சார் நான் ஒரு மாஸ்டர் தரேன், அவங்க கரெக்டாக எடுப்பாங்கன்னாரு. மாஸ்டர் வந்தாங்க, கிட்ட போனால் மாஸ்டர் அந்த சாங் வந்து கிளாமராக வேணும், முனிசு வேணாம்னு சொல்லிட்டா போகணும், நான் பார்த்துக்கிறேன் சார்னு நான் நினச்சத விட அழகாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஆமாம். அப்புறம் அந்த படத்தில் வந்து ஃபைட் சீக்வன்ஸில் வந்து அசால்ட் மதுரன்னு பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த டிம் டிப் ஜெயிக்கணும். அந்த மீடியா சப்போர்ட் நீங்கள் இருந்தால் தான், எல்லோரும் ஏற்கனவே உயர்த்து விட்றீங்க. கண்டென்ட் நல்லா இருந்தால் நீங்களே ஜெயிக்க வச்சுருங்க, அது தெரியும். இப்போ கெஞ்செல்லாம் இல்லை, கண்டென்ட் நல்லா இருந்தால் நீங்கள் ஜெயிக்க வைக்க போகிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து நீங்கள் என்ன வளர்த்து விடுங்க, நீங்கள் ஜெயிச்சு விடலாம் சொல்ல, கண்டென்ட் நல்லா கொடுக்குறதா ஜெயிக்க வைங்க. நான் எந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கிற வேலைக்கு செய்யணும் அவ்வளோ நான் போராடுவேன். உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கண்டென்ட் பிடிக்கும், நல்லா டேரக்டாக வருவேன். அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ. வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அம்மா அப்பாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தான் ரீசன், தேங்க்யூ. அண்ட் பாக்யராஜ் சார், அவர் படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன், ஹீஸ் அ குட் டைரக்டர், ஆக்டர். தேங்க்யூ சார், நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்டு ஜகவர்த்தங்கம் சார், தேங்க்யூ வெரி மச். பிரதரே சார், தேங்க்யூ. அண்டு சஞ்சனா சிங், எல்லோருக்கும் தேங்க்யூ சார். தமிழ் முருகன் சார், தேங்க்யூ. அண்டு ஆக்சுவலாக என்னுடைய நேட்டிவ் ஊட்டி. டைரக்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஊட்டியில் தான் பார்த்தேன், மீட் பண்ணோம். இந்த மாதிரி சார் நானும் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ, சரி நான் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், டிம் டிப்புன்னு பண்ணுறேன், அதில் நீங்கள் வந்துட்டு ஹீரோவாக நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ட் ஆச்சு. சார் டிம் டிப்பு டைட்டில் கொடுத்தது சார் தான் சொன்னார், டைட்டில் டிம் டிப். ஆக்சுவலாக கில்டில் போயிட்டு அந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு போனப்போ, கார் சம்மந்தப்பட்ட ஒரு இதாக இருக்கே, சரி என்ன கார் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று வைக்கலான்ட்டு யோசிக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் எனக்கு சரி ஹெட்லைட் டிம் டிப் அந்த பேர் ரொம்ப கேட்சியாக இருக்குது சார், அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சாங்க. தேங்க்யூ சார். அண்ட்
ஊட்டியில் இந்த மாதிரி அப்புறம் ஸ்டோரி சொன்னாங்க, நாங்கள் ஓகே சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் இதோ நீங்கள் நிறைய பேர் நடிக்கலாம் ஃபஸ்ட் ஃபிலிமே நான் ஹீரோ நடிச்சிட்டேனா அப்படின்னு, அப்படி கிடையாது. என்ஜிக்கு வந்துட்டு சூரியசார் கூட ஒரு சின்ன ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி சில படங்கள்லாம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அண்டு சஞ்சனா சிங் அவங்கள பற்றி சொல்லணும்னா வெரி ஃப்ரெண்ட்லி, நல்லா கோஆப்ரேட்டிவாக நடித்தாங்க. அண்ட் அங்கே வந்துட்டு நிறைய சண்டைகள்லாம் நடக்கும். நான் அதாவது என்ன பிரச்சனைனா எனக்கு இந்த ரொமான்ஸ் இதெல்லாம் வராதுங்க, சத்தியமாக வராது. அவர் சொன்ன மாதிரி தான் அப்பா அம்மா திட்டுவாங்க சார், இதெல்லாம் சாங்லாம் வைக்காதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு சாங்கில் வந்துட்டு ஹக் பண்ணுற மாதிரி ஒரு சீனை என் கை இவ்வளோ தள்ளி இருக்கு, ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு ஜூம் பண்ணி கட்டுறாரு, சார் இப்படியெல்லாம் நினச்சா படம் ஓடாது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் நடந்திருக்கு. அண்டு ப்ரொடியூசர் சார் பற்றி தணிகாச்சலம் சார் அண்ட் அவங்க ஃபேமிலி பற்றி நான் சொல்லி ஆகணும். கேஜிஎஃப்ல படம் போயிட்டு இருக்கும்போது அதாவது அஜித் சார் வந்துட்டு பிரியாணி மதியானம் அந்த டைம்ல போடுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ப்ரொடியூசர் சார் வந்துட்டு ஃபிஷ் கிரேவி மதியான டைம்ல எல்லாம் ப்ரொடக்ஷன் பதில் அவங்க ப்ரொடக்ஷன் ஃபுட் தான் வந்துட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ், அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே கோஆப்ரேட்டிவ் வந்தாங்க, அவங்க டாட்டர்ஸ் மேடம் எல்லாருமே தேங்க்யூ. அண்ட் பாரதி மேம் கோரியோகிராஃபி சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் கார்த்திக் விளவன் நாயகன் எஸ் பாடல்கள் மூணு பாடல்கள் அது மூணுமே அவர் தான் எழுதி கொடுத்துருக்காரு. என்னுடைய நீண்ட நாள் நண்பர், ஒரே ரூமில் தான் இருக்கோம், எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம். நானும் கார்த்திக் ஆக்சுவலாக அனிருத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது தனுஷ் சிவகார்த்திகன் மாதிரி ஊர் விட்டு போடுவோம். எனக்கு ஒரு கார்த்திக் கிடச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் இந்த படத்தில் மூணு மியூசிக் டேட்டர்ஸ் அண்ட் கோவில் முட்டை கண்ணில் அந்த வில்லேஜ் சாங் பார்த்துருப்பீங்க, அது வந்துட்டு கார்த்திக் அவரே பாட்டு எழுதி அவரே இசையமைச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு சாங் வந்துட்டு அந்த அழகணி ரொமான்டிக் சாங், அது வந்துட்டு ஆத்திஃப் அவர் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு டைட்டில் சாங் வந்துட்டு டிம் டிப் அப்படின்னு ஒரு டைட்டில் சாங்கை நம்ம ப்ரொடியூசர் சொன்னார் இல்லையா, அதே டிம் டிப் சாங் வந்துட்டு அமரா சிவி அவர் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே தேங்க்ஸ், தேங்க்யூ. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், பாட்டு நல்லா ரீச் ஆகணும், மீடியா சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை, நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஆடியன்ஸ் இங்கே வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். பாக்கியராஜ் சார் என்னுடைய கனவு இயக்குனர், அவரோட படங்களெல்லாம் நான் நிறைய தடவை பார்த்து வளர்ந்தவன், அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ கீழேருந்து பார்ப்பேன், இன்றைக்கி அவர் பக்கத்துலேருந்து பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாக்வார் சங்க சார் ஆல்ரெடி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க சார் கூட, கவிதாவும் கண்ணதாசனும் காதலிக்க போகிறாங்க, ஹீரோனுடைய தந்தையாக ஒர்க் பண்ணியிருப்பார் நடிச்சிருப்பார் சார். அவரும் ஒரு ஒரு மோட்டிவ் அவரெல்லாம் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல நான் பார்க்கும்போது அவர் நான் ஒரு மோட்டிவேட்டராக தான் நினச்சிப்பேன், அப்படி ஒரு ஸ்பீச் இருக்கும் அவர்கிட்ட, ரொம்ப அற்புதமான மனிதர். அப்புறம் தமிழமிதன் சார், தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்க தலைவர், அவர் வந்து நான் பாடலாசிரியர் பார்த்ததை விட எங்கள் ஏரியாவில் ஒரு நல்ல நேபராக பார்த்துருக்கேன், அப்புறம் தான் ஷாக் ஆயிடுச்சு, அண்ணா நீங்கள் பாடலாசிரியரா அப்படின்னு. ஆனால் ரொம்ப நல்ல மனிதர், அப்போயே அவங்க நேபராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நல்லது செய்வார். இப்போ திரைப்பட பாடலாசிரியர் எல்லோருக்கும் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கார், அந்த ராயல்ட்டி அந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேரணுன்றது நல்லா ரொம்ப நல்ல விஷயண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அந்த மாதிரி பண்ணுறது. ப்ரொடியூசரை பற்றி பேசணும், நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ப்ரொடியூசர் சாரை, டிம் டிப் இந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்திருக்குன்னா ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜெயஹிந்த். ஆக்சுவலாக டிம் டிப் அந்த ப்ரொமோ சாங்கு உருவான சின்ன கதை மட்டும் நான் சொல்கிறேங்க, ஏன்னா இதுக்கு வந்து யாருமே வந்து இப்படி இது நல்லா இல்லை இது இப்படி இல்லை இது அப்படி இல்லைன்னு டைரக்டரும் சொல்லலை ப்ரொடியூசரும் சொல்லலை. ஸோ எனக்கு இதில் வந்து ஒரு நல்ல ஃப்ரீடம் கிடச்சிது, பட் டைம் கிடைக்கல. கார்த்திக் நண்பர், அதாவது தோலா உந்தன் தோலை கொடு தேவை உந்தன் கரம், வானம் இன்றி மேகம் இல்லை நீதானே வரம், இப்படி எங்களோட இசை பயணம் தொடங்கு ஆரம்பித்தோம். அவர் தான் எழுதினார், நான் தான் அதை டியூன் பண்ணேன். அப்படியே போயிட்டு வந்து இப்போது பெருமையாக இருக்குது, ஸ்டேஜில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறது. ஒரு பட்ஜெட்டு சாங் ஒன்று பண்ணணும், ரொம்ப பட்ஜெட்டு,
ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ரொமோ சாங் மாதிரி பண்ணி கொடுங்க, டிம் டிப் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி கேட்கணும், கானா மாதிரி வேணுமா இல்லை எப்படி வேணும்னு கேட்டேன். சார் கானாவும் இருக்கணும் ஆனால் வித்தியாசமாக இருக்கணும்னு சொன்னார். சார் வித்தியாசமாக இருக்கணுமா? என் வீட்டில் வந்து ஒரு பூத் இருக்கும், வாய்ஸ் பூத்து, நானே சின்னதாக செஞ்சு வச்சுருப்பேன் சார், நீ போய் அதை தட்டு அப்படின்னு. அவரும் தட்டினார், அதுலேருந்து உருவானது தான் டிம் டிப் சாங்கு. ஸோ இதில் மோஸ்ட்லி லைவ்லாம் எடுக்கல, மோஸ்ட்லி இருக்கிற டேபிள் சேர்ஸு அப்புறம் ரிதம் எல்லாமே வந்து வோக்கல்ஸ்லேயே கொடுத்து அப்படி ஒரு உருவாக்கின, ஒரு புதுமையாக உருவாக்கின ஒரு பாட்டு. ப்ரொடியூசர் சார் வந்து கேட்டு, கார்த்திக் சொன்னார் என்கிட்ட, ப்ரொடியூசர் சார் கேட்டு இந்த பாட்டு நல்லா இருக்குது, டைரக்டர் சாரும் வந்து அந்த ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படத்தை ஒர்க் பண்ணது வந்து எனக்கு அந்தளவு கூட நான் அனுபவம் இல்லைன்னு நான் நினச்சிட்டேன் எனக்கு. ஸோ நிறையா ஒர்க் பண்ணணும், நிறையா இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட நிறைய பேர் கூட நான் ஒர்க் பண்ணி என்னை கொஞ்சம் கற்று என்னை கொஞ்சம் தயார்படுத்திக்கிட்டு முதல் பாடலாக இதை நான் நினச்சிக்கிட்டு இது பண்ணேன். ஸோ இது எனக்கு நல்ல பெருமையை தேடி கொடுத்துருக்கு. பெரிய பெரிய ஜாம்பவங்கள் பக்கத்தில் என்னை நிற்க வச்சு பேச வச்சுருக்கு இந்த பாடல். ரொம்ப நன்றி. இந்த படம் ரிலீஸ் ஆன எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள், எங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாட்டில் வந்து கானா சிங்கர்லேயே ஒரு புதுமையான வோக்கல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தேடி தேடி அலைஞ்ச நாட்கள் உண்டு. அதில் வந்து எங்கள் பக்கத்துலே ஒருத்தர் இருந்தார், அவர் எங்கள் கண்ணுக்கு தெரியல, அப்புறம் சும்மா பாடும்போது தெரிஞ்சது அந்தளவுக்கு அற்புதமான வாய்ஸு. அவர் பேர் வந்து கபிலா, என்னுடைய நண்பர். கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரணும் வேண்டிக்கிறேன். கபிலா ஒரு அற்புதமான வாய்ஸ் இங்க வருது, ரொம்ப அற்புதமான வாய்ஸ் வருது. கண்டிப்பா வாங்க வாங்க கபிலா. எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. போட்டு வச்ச ஒரே டியூன் ப்ரொடியூசர் ஓகே பண்ண. ஆக்சுவலாக இந்த நேற்று வச்ச சாம்பாரையும் சப்ளையர் சேல்ஸ் பண்ணான்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து கூக்கார்த்திக்கு எதுக்கு எழுதினார்னா, நானும் கூக்கார்த்திக்கு ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் இருந்தது உண்டு. எங்கள் அம்மா வந்து நைட்டு வச்ச சாம்பார் காலை எங்களை எல்லாருக்கும் குத்துருவாங்க ரெண்டு பேருக்கும். ஸோ அதனால புரடி தருவது ஓகே சொன்னான். ஏன்னா என்ன சொன்னார்னா, சார் ஒரு சின்ன ரிலீஸ் சார் என்ன சொன்னா, அந்த அம்மா வந்து பழைய சாம்பாரை சூடு பண்ணி ஊத்தி கொடுப்பாங்கன்னு சொன்னார். ஏன் கேட்டா டாக்டர் வந்து அது பாத்துக்குவாரு, காயில வந்துட்டா டாக்டர் பாத்துக்குவான்றதுக்காக புரிடிதர் ஓகே சொன்னான். எப்படி இருக்கு பாத்தீங்களா கதை? எப்படி வந்தாலும் சுத்தி முத்தி டாக்டருக்கு தான். இல்ல இல்ல, அது சார் நீங்க பெரிய எனர்ஜி சார், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த படம் ஷேர் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த பாடல் வந்து அழகனேன்னு ஒரு பாடல் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு லிரிக்ஸ் வந்து கூக்கார்த்திக் எழுதியிருக்காரு. அது ரொம்ப கவித்துவமாக இருக்கும். ஒரு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டோம் அந்த கம்போசிஷன் எல்லாமே, ரொம்ப டைம் எடுக்கல, ரொம்ப நல்லா வந்துச்சு அது லிரிக்ஸ் எல்லாமே. நான் எனக்கு அதிகமாக பேச வராது, பட் இருந்தாலும் நான் வந்து ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கர் காயத்ரி அவங்க பேர். அவங்க வந்து ஷீ இஸ் அ மியூசிக் டீச்சர், வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு லோ பட்ஜெட் பாம்பே ஜெயஸ்ரீ, அவங்க யார் மாதிரி கேட்டாலும் அந்த மாதிரியே பாடி கொடுப்பாங்க. ரொம்ப வெல் டேலண்டட் சிங்கர் அவங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மோனிஷ், சஞ்சனா மேம், படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் வாழ்த்துக்கள். செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க, அவங்க பேசணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்தையும் வந்ததுக்கு. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற ஜாம்பவன்கள் எல்லாருக்கும் எனக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்குது. ஐயா பாக்யராஜ் அவருடைய பத்திரிகையில் தான் என்னுடைய முதல் கவிதை வெளியானது. அவருடைய மினி பாக்யா நீங்களும் ஜெயிக்கலாம் வாங்க அப்படின்ற அதை தொடர் படித்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஜாகுவார் அண்ணன் எப்பவுமே ஒரு ஆற்றலோடையும் ஒரு சக்தியோடையும் பேசக்கூடிய ஒரு அண்ணன், எங்களுடைய சங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கிற
ஒரு அண்ணன். அதாவது முத்து விஜயன் அவர்கள் எங்களுடைய சங்கத்தில் ஒரு ஓராண்டு காலம் தங்கியிருந்து சமீபத்தில் இறந்தபோது அவருடைய அஞ்சலி நிகழ்ச்சியிலே நாங்கள் சிரமப்பட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தோம். எல்லோருமே வந்து பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார்கள். அப்போது முத்து விஜயனை பார்த்து கொண்ட நண்பர் இங்கே இருக்கிறார். அவர் ஏதோ பணம் தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அங்கே வைத்தபோது எங்களுடைய சங்கம் பாடலாசிரியர் சங்கத்துக்கு 10,000 தொகை தருகிறேன் என்று அழைத்து அந்த தொகை தந்து எங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய ஒரு மனிதர் தான் ஜாக்குவார் தங்கம் அவர்கள். பேசுறது மட்டும் இல்லை, அதை செயல்படுத்துறதுலேயும் அவர் சிறந்த மனிதர். அதே மாதிரி தயாரிப்பாளர் தணிகாச்சலம், என்னுடைய உண்மையான பேரே அதான். அவர் வந்து அழைப்பு வைக்கும் போதே நான் சொன்னேன் என்னுடைய பேரே அதான் அப்படின்னு சொல்லிட்டு. பெரேரா அண்ணன், அண்ணன் வந்து மீடியாவில் இருக்காங்க, எனக்கு நிறைய உற்சாகப்படுத்துகிற ஒரு மனிதர் அவர். அவரை எப்போ பார்த்தாலுமே நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னு ஒரு வேகம் வரும். அதே மாதிரி இசையமைப்பாளர்கள் மூணு பேருமே எங்கள் பகுதியை சேர்ந்தவங்க. அமரா சொன்னார், எங்கள் அண்ணன் நெய்பர்ன்னு சொல்லிட்டு அங்கே அண்ணன் சுற்றும் போது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. பக்கத்தில் வந்து ஜாகுவார் அண்ணன் சொன்னார், ரவுடியா சுத்தினியா அப்படின்னு கேட்டார். ஆனால் ஜாகுவார் அண்ணா கவனிக்கணுண்ணா, ரவுடியா சுத்தினியான்னு கேட்டார். உண்மையாலுமே நான் ரவுடியாக தான் சுத்தினேன். ரவுடி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் லேப் டெக்னீஷியன் படித்து ராமச்சந்திராவுக்கு போய் அங்கேருந்து பாடல் எழுதி இங்கே வந்திருக்கேன். நான் அந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறதெல்லாம் நான் ஆசைப்பட்றேன். அமரா வந்து ஒரு அற்புதமான மனிதர். நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துருக்கேன். அவருடைய வலது கையில் வந்து ரெண்டு விரல் தான் இருக்கும். அந்த விரலை வச்சு ஒரு அற்புதமான பாட்டை படைத்த ஒரு அற்புதமான மனிதர் அவர். நான் வந்து வீட்டாண்டை பார்த்து அவரை பாராட்டுறதை விட இந்த மேடையில் பாராட்டினா சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த இதுவை சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஆதிஃப், இவர் எப்படி ஒரு ஒரு கையில் விரல் இல்லையோ அதே மாதிரி ஆதிஃப் வந்து ஒரு கால் இல்லை. ஒரு மனிதனுக்கு வந்து திறமையை வெளிப்படுத்த ஊனம் வந்து ஒரு தடை இல்லைன்றதை நிரூபிக்கிற ரெண்டு பேருமே இங்கே இருக்கிறாங்க. அதே போல் நம்ம கார்த்திக், கார்த்திக் வந்து எப்பவுமே துருதுருப்பான ஒரு பையன் தம்பி. என்னுடைய சங்கத்துக்கு வந்தாலே, ஆனால் நீங்கள் அடுத்தது என்னென்ன பண்ண போகிறீங்க, நானும் கூட இருக்கேனே அப்படின்னு எப்பவுமே அவர் பாட்டு எழுதுவார். ஓய்வு எடுக்கணும்னா நம்ம சங்கத்துக்கு வருவார். வரும்போதெல்லாம் எங்களுடைய சங்கத்தில் ஒரு ஹார்மோனிய பெட்டி இருக்கும், அதை எடுத்து வாசிப்பார். ஆனால் நான் இது மாதிரிலாம் டியூன் போட்டிருக்கேண்ணா, நீங்கள் கேட்டு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி காட்டுவார். உண்மையாலுமே அவர் வந்து பாட்டு எழுத வந்தது வந்து ஒருவேளை இசையமைக்க வந்திருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இசையுடைய எல்லா தாள கர்த்தாக்களையும் கீர்த்தனைகளையும் முறையாக கற்று இங்கே வந்து பாடல் எழுத வந்தவர். திரைத்துறையில் வாலி அவர்கள் தான் இசையை முறையாக கற்று பாடல் எழுத வந்தவர். அதனால் அவர் கொடி கட்டி பிறந்தார். அதுபோல் வாலியை போல ஒரு சிறந்த பாடலாசிரியராக கு கார்த்திக் வந்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் பேட்டை படத்தில் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு எழுதியிருந்தார். அதுக்கு முன்னாடி குலே பகாவலியில் விக்கல் 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 வந்தால் தண்ணியை குடிச்சிக்கமான அது செம்ம ஹிட் சாங், சின்ன சின்ன குழந்தைங்க கூட பாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயரமான இடத்துல இருந்தால் கூட ஒரு சாதுவான ஒரு மனிதனாக, ஒரு பணிவான ஒரு மனிதனாக, பெரிய மனிதர்கள் மட்டும் இல்லாமல் யாரை பார்த்தாலும் அன்பாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவர். இன்னும் நல்ல உயரத்துக்கு வரணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த கார்த்திக் தான் நினைக்கிறேன். கூட மோனிஷ், மோனிஷா வந்து எனக்கு ரொம்ப நண்பர். அவர் வந்து முயற்சி பண்ணும்போதுலேருந்து எனக்கு தெரியும். சினிமாவில் எல்லாருமே எனக்கு நல்ல நண்பர்கள். அது மாதிரி மோனிஷும் நல்ல உயரத்துக்கு வரணும்னு நான் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மெயினாக நான் வந்தது இந்த இதுக்கு வந்து என் குருநாதர் பார்க்க தான் வந்தேன். அவரோட சிஷியனும் அவருக்கே தெரியாது. 10 கிலோமீட்டர் நடக்கணும்னா ஒரு சின்ன டார்ச் லைட் அடித்து தான் போக முடியும். 10 கிலோமீட்டர்னு சொல்லுவார் என் குருநாதர். ஆல்ரெடி நான் ஃபைட்டராக இருந்துட்டு இப்போது ஆர்டிஸ்ட்டாக வந்துருக்கேன். என்னோடய ஜாக்குவார் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அந்த 10 அடி சொன்னீங்கன்னா அவர்கிட்ட நான் அந்த அவார்டை வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு நடு சார் குருநாதரை பார்த்த வேண்டிய ப்ளீஸ் அவரும் கொடுப்பா இருப்பாருங்க என் குரு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாக்யராஜ் சார், ஜாகுவார் தங்கம் சார் மற்றும் அனைவருக்கும் மாலை வணக்கம். பாக்யராஜ் சார் அப்படின்னாலே செட்டுக்குள்ளே அவர் படங்கள்லாம் நான் நிறைய குரூப் ஆடியிருக்கேன். மற்ற ஹீரோஸ் அப்படின்னா எங்கே முட்டி உடையும், எங்கே இடுப்பு சுளுக்கு பிடிக்கும்னே தெரியாது. ஆனால் பாக்யராஜ் சார் வந்துட்டார்னாலே
செட்டுக்குள்ள போய் நின்ன உடனே யார் ஹீரோன்னு ஒரே டவுட்டா இருக்கும். ஏன்னா மூமெண்ட்லாம் ரொம்ப ஸ்லோவா அப்படியே ஒரு மாதிரி மாடுலேஷன்ல இருக்கும். பார்த்தா சார் வருவாரு அப்படின்னு வருவாரு. வந்த உடனே அப்பா இன்னைக்கு தப்பிச்சோம் நமக்கு நல்லா ரெஸ்ட்டுப்பா. ஏன்னா அவர் ஸ்டைல் தான் எங்களுக்கு மூமெண்ட்டு, அவர் ஆடுற டான்ஸ் ஸ்டைல் தான் எங்களுக்கு ஸ்டைலு. ஒரு சாங் ஏவிஎம்ல அப்படிதான் ரொம்ப பயந்துருந்தோம், மேக்கப் அது இதெல்லாம் போட்டு. கடைசியில் பாக்யராஜ் சாரும் குஷ்பு மேமும் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன்னா டே நைட்டு நாங்கள் வேற மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கண்டினியூவாக ஆடணும்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். சாரை பார்த்த உடனே எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். நான் நிறைய பாக்யராஜ் சார் படங்கள் வந்து இது நம்மால் இன்று போய் நாளைவா எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அத்தனை வாட்டி பார்ப்பேன், ரொம்ப காமெடியாக இருக்கும், ரொம்ப ரசித்து பார்ப்பேன். அப்புறம் ஜாகுவார் தங்கம் சார் ஒரு படத்துக்கு எனக்கு ஃபைட்டு கற்றுக் கொடுத்துருக்காரு, ஞாபகம் பல வருஷம் இருக்கும். ஸோ அவங்கள இங்கே பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிம் டிப் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு என்னை ரெஃபர் பண்ண கு கார்த்திக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் எனக்கு இந்த படத்தை ரெஃபர் பண்ணார். டைரக்டர் அருணாச்சலம் சார், அருணாச்சலம் ஆனந்த் சார் வந்து நான் நிறைய சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப அமைதியான டைரக்டர். சார் இந்த மூமெண்ட் ஓகேவா? ஆ ஓகே மாஸ்டர். சார் இந்த இது ஓகேவா? ஆ ஓகே மாஸ்டர் அப்படின்வாரு. ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகாத ஒரு டைரக்டர். எங்கள் ப்ரொடியூசர் பற்றி சொல்லணுன்னா எல்லாரும் செட்டில் வந்து ஐயோ டைரக்டர் வரார், என்ன சொல்ல போகிறாரோ, என்ன பண்ண போகிறோமோ, ஏன்னா நாங்கள் டான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, என்ன நடக்கும் அப்படின்னு இருப்போம். ஆனால் எங்கள் ப்ரொடியூசர் என்ன, ஆ டாக்டர் வந்துட்டாருப்பா, எப்போ இன்ஜெக்ஷன் போடுவாருன்னு தெரியலையே, ஐயோ டாக்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். எனர்ஜினா எனர்ஜி. நைட்டு 2 மணிக்கு சஞ்சனா சாங்கெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம், யாருமே இல்லை. இப்படி சுற்றினா யாருமே இல்லை, இந்த பக்கம் பார்த்தாலும் யாருமே இல்லை. ஒருத்தர் மட்டும் இப்படி முக்காடு போட்டுட்டு இப்படி நின்றுட்டு இருக்காரு. செட்டுக்குள்ள யாரோ நிக்கிறாருன்னு பார்த்தா இல்ல சஞ்சனா பாக்க கோட் ஷூட்டு முக்காடு போட்டுட்டு நின்றுட்டு இருக்காரு. கோட் ஷூட்ல முக்காடு போட்டு, ஏன்னா ரொம்ப குளிரு, முக்காடு போட்டு நின்றுட்டு இருக்காரு. என்னப்பா யாரையுமே காணோம், நானும் அசிஸ்டன்ட் தான் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கோம், 3:30 எங்க யாரையும் காணோம்னா டைரக்டர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, அவர் தேவை கிடையாது. ப்ரொடியூசர் பார்த்தா எனர்ஜியோட ரெடி அப்படின்னு இருக்காரு. எங்களுக்கு சான்ஸே இல்லை. ஆஹா நல்ல ப்ரொடியூசர், எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாரு. சார் கொஞ்சம் உட்காருங்க சார், ஒரு காஃபி சாப்பிடுங்க சார். இல்லை மேடம் நீங்கள் மூமெண்ட் சொல்லுங்கள். ஆ அப்புறம் சஞ்சனாக்கு வேறு என்ன மூமெண்ட் அப்படின்னு வார். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ முக்கியமாக ப்ரொடியூசருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கேஜேஎஃப்லேருந்து ஒரு கன்னடா ப்ரொடியூசர், ஆக்சுவலாக அவர் டாக்டர், இங்கே வந்து தமிழ் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லா படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தமிழ் தான். ஸோ எல்லா தமிழ் ஆளுங்களுக்கு வேலை கொடுத்து, ஏன்னா அவர் நினச்சா கர்நாடகாலேயே போய் படம் எடுத்துக்கலாம், கன்னடா டெக்னீஷியன்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பாதி ஒர்க் பண்ணுவாங்க, தமிழில் பாதி ஒர்க் பண்ணுவாங்க, கர்நாடகாலையும் அப்படி தான் பர்சன்டேஜ் எல்லாம் இருக்குது, அவங்க பாதி நாங்கள் பாதி. பட் இவர் தமிழ்நாட்டில் வந்து ஸோ தமிழ் டெக்னீஷியன்ஸை போட்டு இத்தனை பேருக்கு வேலை கொடுத்ததில் ப்ரொடியூசருக்கு முதல்ல நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ. டிம் டிப் ஆல் தி பெஸ்ட். படம் 100 நாள் ஓடணும், உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்கும் வேணும். தேங்க்யூ.